அன்பானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். இன்றைக்கு நான் தேவனுடைய செய்தியை இவ்விதமான ஒரு தலைப்பின் கீழாய் கொடுக்கும்படியாய் விரும்புகின்றேன். மிஷனரிகளை அனுப்புதல் ஏன் எப்படி என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு கேட்கப் போகிறோம். அது ரெண்டு பகுதியானது. முதல் பகுதி ஏன் என்கிற பகுதியை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். இந்த ஏன் என்கிற பகுதியிலே பவுலின் மிஷனரி யாத்திரையிலிருந்து ஏழு பதில்களை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். பவுலின் முதல் மிஷனரி யாத்திரையிலிருந்து ஏன் மிஷனரிகளை அனுப்ப வேண்டும் என்பதற்கான ஏழு பதில்களை உங்களுக்கு முன்னதாக வைக்கும்படி விரும்புகிறேன். அது அப்போஸ்தல நடபடிகள் 13 மற்றும் 14 இருக்கின்றன. வேத பகுதிக்கு நேராய் கவனத்தை செலுத்தலாம். அந்த பகுதிகளை திருப்பி வைத்துக் கொள்வோம். இங்கே பவுலின் முதல் மிஷனரி யாத்திரையில் ஏன் நாம் மிஷனரிகளை அனுப்ப வேண்டும் என்பதற்கான ஏழு பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக, பவுலும் பர்னபாவும் பாப்போ என்று சொல்லுகிறதான பட்டணத்தை சென்றடைந்தார்கள். ஒவ்வொரு விவரமும் நான் சொல்லவில்லை. பாப்போ என்கிறதான ஒரு பட்டணத்திலே அவர்கள் சென்றடைந்த பொழுது, அதை குறித்து அப்போஸ்தலர் 13:6-12 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் 7 வசனத்தை ஒருவர் தயவாய் வாசியுங்கள். அங்கே என்னுடைய முதல் குறிப்பு அடங்கியிருக்கின்றது. அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியோ பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். அந்த அதிபதி செர்கியோ பவுல் அப்போஸ்தலர்களை அழைத்து தேவ வசனத்தை கேட்க ஆசையாய் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய முதல் குறிப்பு, மிஷனரிகள் ஏன் அனுப்பப்பட வேண்டும் என்றால் செர்கியோ பவுல்களை சேர்க்கும்படியாக. அல்லேலூயா. செர்கியோ பவுல்கள் அநேகர் இருக்கின்றார்கள் பல்வேறு பட்டணங்களிலே, கிராமங்களிலே. அவர்களையெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கென்று மந்தையிலே சேர்க்க வேண்டும் என்றால் மிஷனரிகள் புறப்பட்டு செல்ல வேண்டும். இந்த செர்கியோ பவுல் பெரிய அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு வேண்டிய விசேஷம் என்னவென்றால், அவனை குறித்து அந்த வசனத்தின் இறுதி பகுதியில் சொல்லி இருக்கின்றது, தேவ வசனத்தை கேட்க ஆசையாக இருந்த ஒரு செர்கியோ பவுல். ஹலிலூயா, ஹலிலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதிலும் மனிதர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, தேவனுடைய வசனங்களை கேட்கும்படியாக ஆவல் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அதில் பலருக்கு தேவனுடைய வசனத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. அவர்கள் தங்கள் வாழ்வில் ஒரு ஆறுதல் எப்படி உண்டாகும், தங்கள் வாழ்வில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எங்கிருந்து கிடைக்கும், என் வாழ்க்கைக்கு யார் வழிகாட்டுவார்கள், சமாதானமற்ற வேதனையுள்ள இந்த வாழ்க்கைக்கு என்று ஒரு முடிவு உண்டாகும் என்று சொல்லி பல மனிதர்களுடைய வார்த்தைகளை அவர்கள் கவனிக்கின்றார்கள். ஒரு அரசியல்வாதி வந்து பேசும் பொழுது, இவருடைய வார்த்தையினால் என்னுடைய வாழ்க்கையில விமோசனம் கிடைக்குமா, இவர் இந்த தேர்தலில் ஆயிலும் ஜெயித்து வந்து என்னுடைய பகுதியிலே நன்மைகளை செய்வாரா, அதன் மூலம் என் குடும்பத்தின் வேதனை மாறுமா என்று அவர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் ஜெயிக்கிறார்கள், வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் போகின்றார்கள். இப்படி பலர் மேல் நம்பிக்கை வைக்கின்றார்கள். ஒரு சினிமா கலைஞனை தேடி ஓடுகிறார்கள். சினிமாவிலே என்னுடைய தாகம் தீர்க்கப்படுமா, என்னுடைய வேதனைகள் நீங்குமா என்று சொல்லி அதை தேடி ஓடுகிறார்கள். இன்னும் பல இடங்களுக்கு ஓடுகிறதை பார்க்கிறோம். சிலர் இன்றைக்கு யோகா குருக்களை தேடி கூட்டம் கூட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? என்னுடைய சரீரத்துக்கு சுகம் உண்டாக வேண்டும், என் மனதுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும், அந்த குரு சொல்லுகிற வார்த்தைகள் அதன்படி நான் செய்தால் என் வாழ்க்கையில் விமோசனம் வருமா. இப்படித்தான் கூட்டம் கூட்டமாய் மக்கள் அரசியலுக்கு நேராக, சினிமாவுக்கு நேராக, இப்படிப்பட்ட குருக்களுக்கு நேராக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் எல்லாருக்கும் என்ன தேவை? தேவனுடைய சத்திய சுவிசேஷ வார்த்தை தேவையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை
அவர்களை விடுவிக்க வல்லமை உள்ளதாக இருக்கின்றது. அவர்களுக்கு சுகமளிக்க, அவர்களை விடுதலை செய்ய, அவர்களை வாழ வைக்க, நித்திய ஜீவ வழியை அவர்களுக்கு காட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய வசனங்கள் தான் வழிகாட்டியாக இருக்கின்றன. ஹல்லேலூயா. அவைகளுக்காகத்தான் அவர்கள் தேடுகிறார்கள். ஆனால் எது என்னதென்று தெரியாமல் குழம்பி கிடந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த தேவ வசனத்தை தேடிக்கொண்டிருக்கின்ற உள்ளங்கள் ஏராளம் இருக்கின்றன. இந்த உள்ளங்களுக்கு வசனத்தை சொல்ல வேண்டும் என்றால் நம்மிடையே இருந்து மிஷனரிகள் செல்ல வேண்டும், மிஷனரிகள் அனுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு சீரிய அந்தியோகியா சபையிலே இருந்த பவுலும் பர்னபாவும் பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்தினாலும், சபையாருடைய அனுப்புவிக்கிறதுனாலும் அருமையாக தங்களிடத்தை விட்டு தூர தேசங்களுக்கு கடந்து சென்றார்கள். அவர்கள் சென்றபடியினாலே எத்தனை தேசங்கள் இயேசுவை அறிந்தன, எத்தனை மக்கள் செர்கியு பவுல்கள் போன்ற எத்தனை எத்தனை பேர், ஏழைகள், பணக்காரர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், எத்தனை விதவிதமான மக்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. வாழ்வு பெற்றார்கள். அதுபோல இன்றைக்கும் நடைபெற வேண்டும் என்றால் மிஷனரிகள் புறப்பட்டு செல்ல வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஏன் மிஷனரிகளை அனுப்ப வேண்டும்? இப்படிப்பட்ட செர்கியு பவுல்களை சேர்க்கும்படி மிஷனரிகளை அனுப்ப வேண்டும். கடந்த நாளிலே சில மிஷனரி ஊழியங்களை குறித்து நான் பார்த்து படித்து கொண்டிருந்ததான வேளையிலே ஒரு சாட்சி என்னை கவர்ந்தது. ஒரு குறிப்பிட்ட மிஷன் ஃபீல்டிலே நடந்த ஒரு சம்பவம். பெரு என்கிறதான தேசத்திலே ஒரு 18 வயது பெண்மணி நட்டாலியா என்று சொல்லுகிறவள், அவள் தன்னுடைய 9வது வயதிலே தன்னுடைய அப்பா அம்மா ஆகிய இருவரையும் இழந்து தனித்தவளாக மாறிவிட்டாள். அப்படி இருக்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் அவளுடைய ஒரு உறவினர் வீட்டிலே அவள் பராமரிக்கப்பட்டாள். அங்கே உறவினர்கள் அவளை மோசம் பண்ணினார்கள். ஆகவே அங்கிருந்து தப்பி ஓடி இன்னொரு உறவினர் வீட்டிலே குடியேறினாள். சில மாதங்களுக்குள் அங்கும் இருக்க முடியாமல் அதே சோதனை, அதே வேதனை. கடைசியில் இவளுக்கு துணிகரம் வந்துவிட்டது. என்ன இது, என்னை இப்படியாக செய்கிறார்கள் என்று காவல்துறையிலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாள். அந்த கம்ப்ளைண்டை எடுத்த அதிகாரிகள் அவர்கள் விசாரித்து விட்டு ஒன்றும் செய்ய முடியாது என்று இவளை அல்லல் தட்டி விட்டார்கள். கோபம் பயங்கரமாக வந்தது. இது என்ன உலகம், என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவள் தற்கொலை முடிவோடு சிந்தித்து கொண்டிருந்த நாட்களிலே இன்னொரு உறவினர் வீட்டிற்கு அவள் அடைக்கலம் புக வேண்டிய ஒரு வாய்ப்பு அவளுக்கு கிடைத்தது. எனவே அந்த 3வது உறவினர் வீட்டிலே அவள் கடந்து சென்றாள். அங்கே அவள் இருந்த பொழுது திடீரென்று ஒரு நாள் அவள் ஒரு சின்ன ஒரு பொருளை கண்டு எடுத்தாள். அந்த வீட்டிலே பார்த்தாள். இது என்ன என்று கேட்ட பொழுது இது ஒரு ஆடியோ பைபிள் என்று சொல்லி அவளுக்கு சொன்னார்கள். நீ இதை பொத்தானை அமுத்தினால் இது தேவனுடைய இறை வார்த்தைகளை நம்முடைய சொந்த பாஷையான அந்த கொன்ஷு மோங்கா என்று சொல்லுகிறதான அதே பாஷையிலே உன்னோடு பேசும் என்று சொன்னார்கள். இதுவரைக்கும் அந்த குறிப்பிட்ட பாஷையிலே அச்சிடப்பட்ட பைபிள் கிடையாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கேட்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பைபிள், ஒரு கருவியாக இருக்கிறது. அது நம்முடைய இந்திய மொழிகளிலும் பல மொழிகளில் அப்படி சில ஸ்தாபனங்கள் அதை விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது பல கிராமங்களிலே படிக்க எழுத தெரியாதவர்களுக்கு கூட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒவ்வொரு வீடுகளுக்கு கொடுக்கும்போது அவளதை கேட்டு வசனத்தை கேட்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. அந்த மகள் அப்படியே அந்த வசனத்தை முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அவள் இந்த ஒலி வடிவிலே கேட்க தொடங்கினாள். அப்பொழுது அவளுடைய உள்ளத்தில் வந்த மாற்றம், ஏனென்றால் அவள் பெற்றோரை இழந்தவள், அனாதை பெண், மாத்திரமல்ல உறவினர்கள் ஆதரிக்க வேண்டியவர்கள் அநியாயம் செய்தார்கள், காவல்துறையினர் பாதுகாக்க வேண்டியவர்கள் தள்ளிவிட்டார்கள், அல்ல தட்டிவிட்டார்கள், இப்படி எல்லாராலும் கைவிடப்பட்டு ஏமாற்றப்பட்டு மிக உள்ளம் உடைந்து பரிதாபமான நிலையில் இருந்த அந்த மகள் இயேசு கிறிஸ்துவோட வசனத்தை ஒரு விசை கேட்ட மாத்திரத்திலே இப்படி ஒரு அன்பு இருக்கிறதா, இப்படி ஒரு தெய்வம் உண்டா என்று சொல்லி அவள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு அவளுடைய உள்ளத்தை நிரப்பினது. அவளுடைய வாழ்க்கையில் சாட்சியாக அவள் கூறுகின்றாள், அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே இந்த மகா பெரிய அன்பை என் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து தந்தபடியினால் எனக்கு விரோதமா இவ்வளவு மோசம் பண்ணின என்னுடைய சொந்த
அவர்களை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்னித்து விடுகிறேன். அந்த காவல்துறை அதிகாரிகளை நான் மன்னித்து விடுகிறேன். என் இயேசு எனக்கு தந்த அன்பு, எனக்கு தந்த புதுவாழ்வு எவ்வளவு மேன்மையானது என்று சொல்லி சாட்சி பகருகிறாள். ஹலிலூயா! இது போல எத்தனை நத்தாலியாக்கள், எத்தனை செர்கியு பவுல்கள், இன்னும் எத்தனை எத்தனை மக்கள் வேதனையோடு இருக்கின்றார்கள். ஒரு முறை பவுலுடைய ஊழியத்திலே ஒரு சொப்பனத்திலே அவர் பார்க்கின்றார். மக்கதோனியா நாட்டைச் சேர்ந்த ஒருவன் வந்து நின்று சொப்பனத்திலே அவரை அழைக்கின்றான். ஐயா, எங்கள் நாட்டிற்கு வந்து எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கூப்பிடுகிறான். இப்படி எத்தனை மக்கதோனியர்களுடைய அழைப்பு நமக்கு நேராக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய ஊழியத்தில் கூட பிலிபித்திலே கடந்த நாட்களிலே விசுவாசியாக இருந்த முர்மு என்று சொல்லுகிற சகோதரனை ஒருபொழுதும் நான் மறக்க மாட்டேன். இப்பொழுது அவர் கர்த்தரோடு கர்த்தருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்து விட்டார். அந்த சகோதரர் ரயில்வே கார்டாக பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது அவர் ஜார்க்கண்ட் கிருதி பக்கத்திலே அவருடைய ஊர். ஆனால் அவர் பிலிபித்திலே வேலை நிமித்தமாக வந்து அங்கே விசுவாசியாக இருந்தார். நாங்கள் எந்த வருஷம் அங்கு போனாலும் வந்து அடிக்கடி எங்களை சந்திக்க வந்து விடுவார். ஓயாமல் தொல்லை கொடுப்பார் என்றுதான் சொல்லலாம். எங்கள் ஊருக்கு மிஷினரி அனுப்புங்கள், எங்கள் ஜார்க்கண்டுக்கு மிஷினரிகளை அனுப்புங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். பிறகு ஒரு முறை அந்த அவருடைய அந்த முதலாவது எனக்கே அது என்ன தொந்தரவா இருக்கிறது, சும்மா வந்து பேசுகிறார்னு நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் பிற்பாடு எனக்குள்ளே அந்த வார்த்தைகள் ஒரு எண்ணத்தை கொடுத்தது, ஒரு பாரத்தை கொடுத்தது. அன்றைக்கு வாலிபர் தரிசனம் பத்திரிகையிலே முர்மு அழைக்கிறார் என்று ஒரு செய்தி எழுதினோம். அந்த செய்தியை கேட்டு நம்முடைய காலஞ்சென்ற பிரதர் ஜெயராஜ் அவருடைய குடும்பத்தினர் கிருதி போக சம்மதித்தார்கள். கடந்த நாட்கள் அவர்களை அனுப்பி அந்த அவர்கள் நிமித்தமாய் அநேக ஊழியங்கள் அங்கே எழும்பின. ஒரு முர்முடைய தாகம், ஒரு முர்முடைய அழைப்பு எத்தனையோ பேர்களுக்கு இந்த ஜீவ அப்பமாகிய தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு வழியை திறந்து விட்டது. இதுபோலதான் அன்பானவர்களே, தெற்கிலும் வடக்கிலும் எங்கு பார்த்தாலும் மக்கள் இன்றைக்கு எதற்காக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பல புண்ணிய தலங்களை நோக்கி எதற்காக ஓடுகிறார்கள்? அவர்கள் தேட வேண்டியது இன்னதென்று அறியாமல் தேடலாம், ஆனால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கர்த்தருடைய ஜீவ வசனம் தான். ஹல்லேலூயா! இந்த வசனம் தான் அவருடைய வாழ்க்கையை புதுப்பிக்கும், பிரகாசிப்பிக்கும், விடுவிக்கும், வெற்றி சிறக்க பண்ணும். ஆகவே இந்த வசனத்தை கொடுக்கும்படியாய், இப்படிப்பட்ட மக்களை சேர்க்கும்படியாக நாம் மிஷினரிகளை அனுப்ப வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா! இயேசு என்றால் என்ன விலை என்று கேட்டிடும் எத்தனை பேர். இயேசு என்றால் என்ன விலை என்று கேட்டிடும் எத்தனை பேர். பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றனர், ஜீவ அப்பம் கொடுப்பாயா, ஜீவ அப்பம் கொடுப்பா. உனக்காக நான் மாறினேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மாறினேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? அல்லேலூயா! இரண்டாவதாக அப்போஸ்தலர் 13:6 ஒருவர் வாசியுங்கள். அவர்கள் பாப்போம் பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த போது பரியேசு என்னும் பேர் கொண்ட மாயவத்தை காரணம் கள்ள தீர்க்கதரிசியான ஒரு யூதனை கண்டார்கள். பரியேசு என்று பெயர் கொண்ட அவனுடைய இன்னொரு பெயர் எலிமா. அந்த மாயவித்தை காரணை கண்டார்கள். அவன் ஒரு யூதன், அவன் ஒரு மாயவித்தைக்காரன், ஒரு கள்ள தீர்க்க தரிசி. இந்த மனிதனை கண்டார்கள். இரண்டாவதாக நீங்கள் கவனியுங்கள், ஒரு செர்கியு பவுல், என் வாழ்வில் விடுதலை உண்டாக வேண்டுமே, என் பதவி எனக்கு தேடும் நிம்மதியை தந்துவிடவில்லை, என் பணம் அதை தந்துவிடவில்லை, எப்படியாயிலும் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்று இருந்த பொழுது இந்த பவுல் பர்னபா என்கிறவருடைய பிரசங்கம், அதன் மூலம் வெளிப்பட்ட தேவ வசனம் அந்த மனுஷனுக்கு இன்பமாக இருந்தது, ஆறுதலாக இருந்தது, புதிய நம்பிக்கையை கொடுப்பதாக இருந்தது. எனவே இதை அவன் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் அவனோடு கூட இருக்கின்ற இந்த எலிமா என்கிற மாயவித்தைக்காரன்
அவன் இயேசுவின் வார்த்தையை கேட்க கூடாதபடிக்கு தடைகளை உண்டு பண்ண தொடங்கினான். அவனை எப்படியாயிலும் திசை மாற்ற விரும்பினான். காரணம், அவன் இயேசுவின் வார்த்தையிலே இலவசமாக இந்த ஜீவ வாழ்வை புது வாழ்வை பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால் பிறகு இவனுக்கு அவனிடத்திலிருந்து பணம் சம்பாதிக்க முடியாது, இவனுடைய பிழைப்பு நடக்காது. எனவே இவன் அவனை கிறிஸ்துவுக்குள் வராமல் அப்போஸ்தலர்கள் அல்லது மிஷினரிகள் மூலம் உரைக்கப்படுகிற வசனத்தை கேட்க விடாமல் தடை பண்ண முயற்சித்தான். இதுபோல உள்ள எலிமாக்கள் உலகம் எங்கும் இருக்கிறார்கள். குறிப்பாய் வட இந்திய கிராமங்களில் கடந்து சென்றால் அநேக கிராமங்கள், அநேக குடும்பங்கள் இப்படிப்பட்ட எலிமாக்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றன. பல எலிமாக்களுடைய அதிகாரத்துக்குள் குடும்பங்கள் சிக்கி தவிக்கின்றன. மிக பரிதாபமான காரியம், இவன் ஒரு மாயவித்தைக்காரன், ஒரு மந்திரவாதி, ஒரு அசுத்த ஆவிகளை வைத்து கொண்டு கிரியைகளை செய்து கொண்டிருக்கின்றவன், தன்னுடைய பிழைப்புக்காக மற்ற அநேகருடைய வாழ்க்கையை அழித்து நாசம் பண்ணி கொண்டிருக்கிறவன். இப்படிப்பட்ட எத்தனையோ பேர் பட்டணங்களில், கிராமங்களில் இன்றைக்கு இருக்கிறார்கள், நம்முடைய பகுதிகளிலும் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பகுதிகளிலே அவர்களிடத்தில் செல்லுபவர்களை விட வட இந்திய பகுதிகளில் அறியாமையின் காரணத்தினாலே இவர்களை தேடி செல்லுகிறவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். அநேகர் இயேசு கிறிஸ்துவின் சத்திய வசனத்தை கேட்க விடாமல் தடை பண்ணுகிறவர்கள் இந்த எலிமாக்கள் தான். அவர் கிறிஸ்தவ மிஷனரிகளை எதிர்க்கிறவர்கள் இந்த எலிமாக்கள். ஏனென்றால் இவருடைய பிழைப்பு நஷ்டப்படும். இன்னும் ஒன்று, பிசாசானவன் இவர்களை தன்னுடைய ஏஜென்ட்களாக வைத்துக் கொண்டுதான் சுவிசேஷத்துக்கு எதிரியாக, மிஷனரிகளுக்கு எதிரியாக இவர்களை கையிலே பயன்படுத்தி கொண்டு வருகின்றான். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கின்றது. நம்முடைய மிஷனரிகளிடத்திலே நீங்கள் பேசி பார்த்தால் தெரியும், ஏறக்குறைய எல்லா ஃபீல்டுகளிலேயும் இந்த மந்திரவாதிகளுடைய எதிர்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு முறை ஒரு மிஷனரி என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், நாங்கள் குறிப்பாக வாரந்தோறும் இன்ன ட்ரெயின் பிடித்து இந்த ஊருக்கு நாங்கள் ஊழியத்திற்காக செல்லுவோம். ரெகுலராக அதே ட்ரெயின்ல நாங்கள் போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மனிதன் ஏறுவான். அவன் கரெக்டாக நாங்கள் இருக்கிற இடத்தை பார்த்து, வட இந்தியாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், அந்த ட்ரெயின்ல வந்து இந்த சீட்டு இதெல்லாம் வந்து வெறும் கம்பி தான் இருக்கும். அதுல கீழே ஒரு சீட் இருக்கும், மேல ஒரு சீட் இருக்கும், அதுலயும் ஏறி உட்கார்ந்து கொள்ளுவார்கள், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இவர்கள் மிஷினரிகள் கீழே உட்கார்ந்துருக்கும் பொழுது மேல கரெக்டா இவங்க தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்துக்குவானா, உட்கார்ந்து விட்டு மந்திரவாதம் செஞ்சு கொண்டே இருப்பானா மிஷினரிகளுக்கு எதிராக. இது ஒரு நாள் ரெண்டு நாள் விஷயம் அல்ல, ஒவ்வொரு வாரமும் அந்த யாத்திரை செல்லும் பொழுது கரெக்டாக அவன் ஏறி உட்கார்ந்து இப்படியே செய்வான். பிற்பாடு இவர்கள் அதற்காக ஜபிக்க ஆரம்பித்தார்கள். அவன் ஜபிக்க ஆரம்பித்த பொழுது ஒரு நாள் ட்ரெயின்ல வைத்தே ஒரு மோதல் வந்தது, அவனுக்கு இருக்க முடியவில்லை, அவன் மோத ஆரம்பித்தான். அந்த இடத்திலே அற்புதகரமாய் அவனை தாழ்மைப்படுத்தி கர்த்தர் மிஷினரிகளுக்கு ஜெயத்தை கொடுத்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட எலிமாக்கள் எல்லா ஃபீல்டுகளிலும் நம்முடைய மிஷினரிகளை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். மிஷினரிகளை எதிர்க்கிறார்கள். ஏன் எதிர்க்கிறார்கள்? அங்கே உள்ள ஜனங்கள் கட்டவிழ்க்கப்பட்டு இயேசுவுக்குள் விடுதலை வாழ்வை பெற்று விடுவார்கள், அதை பெற்றுவிட செய்யக்கூடாது, அனுமதிக்க கூடாது என்றுதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். எனவே இந்த எலிமாக்களை எதிர்க்கும்படி நாம் மிஷினரிகளை அனுப்ப வேண்டியது அவசியம். மறுபடியும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த எலிமாக்களை எதிர்ப்பது யார்? இவர்களை ஒதுக்கி ஜனம் கட்டப்பட்டிருக்கிற ஜனத்தை இயேசுவுக்குள் கொண்டு வருவது யார்? அதற்குத்தான் மிஷினரிகளை அனுப்ப வேண்டும். ஆமென். இவர்கள் மாயவித்தைக்காரர்கள், இவர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள், பல விதங்களில் இருக்கிறார்கள். பிற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ மார்க்கத்தின் பெயரை சொல்லிக் கொண்டு கள்ளத்தீர்க்க தரிசிகள் அநேகர் ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கின்றார்கள். இவருடைய வேலை என்ன? அப்போஸ்தலர் 13:8 சொல்லப்பட்டிருக்கிறது போல, மக்களை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி மிஷனரிகளை எதிர்ப்பவர்கள். அந்த எலிமா இந்த சர்க்கி பவுலை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடித்தான் பவுலையும் பர்னபாவையும் எதிர்த்து நின்றான். ஆமென். ஹல்லேலூயா. இதே போலத்தான் இன்றைக்கு கிராமங்களில், பட்டணங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. விசுவாசத்துக்குள் வருகிறவர்களை சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தால் அவர்களை எப்படியாயிலும் திசை திருப்பி போடும்படி இந்த பொல்லாத மந்திரவாதிகளும் இந்த கள்ளத்தீர்க்க தரிசிகளும் பயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஊழியத்தின் ஆரம்ப வருஷங்களிலே நான் ஒரு முறை பிலிபித் போயிருக்கும் பொழுது பாஸ்டர் பிரபாகரன் அவர்கள் என்னை நியூரியாவிலே
நம்முடைய ஒரு அன்று நாட்கள் முக்கியமான ஒரு மூத்த விசுவாசி பிரதர் நரேஷ் அவருடைய வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். அங்கே அழைத்து சென்ற பொழுது அங்கே ஒரு ஒரு கோட் சூட்லாம் போட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு மனுஷன், ஒரு வயதான மனுஷன் உட்கார்ந்திருந்தார். அப்போ அவரை குறித்து நாங்கள் விசாரித்து பேசி கொண்டிருந்த பொழுது அவர் வந்து தன்னை ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லிக்கொண்டு பெரிய அற்புதங்கள்லாம் நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு அந்த வீட்டாரை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறான். எங்கிருந்தோ வந்தவன் இந்த வீட்டுக்குள்ளேயே தங்கி இருக்கிறான். பாருங்க, வீட்டை திறந்து கொடுத்துருக்காங்க. வீட்டில் ஆண்கள் உண்டு, பெண்கள் உண்டு, வாலிபர்கள் உண்டு, எல்லாரும் உண்டு. அந்த வீட்டில் நடு ரூம்ல இந்த மனுஷன் தன் சொந்த வீட்டை போல உள்ள போய் இருக்கிறான். இஷ்டத்துக்கு சுத்துக்கிறான், வருகிறான், உள்ள உட்கார்றான். கஞ்சாவும் போடுவானா, உள்ள உட்கார்ந்து சிகரெட்டும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் பைபிளை வச்சு அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறான். அவன் ஊழியக்காரன் சொல்றான். எப்படி பாருங்கள், அவளை பயமுறுத்தி வைத்திருக்கிறது. பிறகு அந்த நாட்களிலே போதனைகளை பாஸ் கொடுத்து கொண்டிருந்தார். பிற்பாடு அவரை துரத்தி விட்டார்கள். ஆனால் ஆரம்பத்தில் இந்த வீட்டார் ரொம்ப பயந்தார்கள். சொன்னால் அவனை துரத்துனா இவள் சாபம் வந்துடும்னு பயப்படாங்க. அவன் சாபம் போட்டு போயிடுவாரு, ஏதா பண்ணிட்டு போயிடுவாரு. பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட பொல்லாத ஆட்கள் நிறைய பேர் வட இந்தியாவில் இருக்கிறார்கள். அநேக குடும்பங்களை அப்படியே தங்கள் கைக்குள் வைத்திருக்கிறார்கள். இன்னொரு காரியம் ஞாபகத்துக்கு வருகின்றது. ஒரு முறை பிலிபித் பக்கம் ஒரு கிராமத்தில் நாங்கள் சென்ற பொழுது ஒரு வீட்டில் உள்ளே போனோம். போனோன்னே எங்களுக்கு ரொம்ப வரவேற்பு. அப்படியே அந்த மனுஷன் ரயில்வேல ஒரு சிக்னல் இன்ஸ்பெக்டர் என்று நினைக்கிறேன், சரியா தெரியல, ஒரு பொறுப்பு. அவர் வந்து அப்படியே சம்பளங்கால் போட்டு தரையில உட்கார்ந்துக்கிட்டாரு. மேல உட்காருங்க ஐயான்னு சொன்னா உட்கார்ல, நீங்க எல்லாம் பெரிய மகான்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லி எங்களை கட்டில உட்கார வச்சுட்டு அவர் கீழே உட்கார்ந்துட்டாரு. அருமையா பப்பாளி பழம் அவர் வீட்டுல நின்று எடுத்து அவரே அழகா சைஸ் பண்ணி சாப்பிட கொடுத்தாரு. பாஸ்டர்ஸ் பேச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. கடைசியில பேசி பேசி பார்த்தா ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்தாரு. அந்த புத்தகத்தை பார்த்தால் பைபிள் வசனமும் இருக்கிறது, வேறு எல்லா புனித புத்தகங்களுடைய ஒரு மிக்சடு, ஒரு மிக்சர் மாதிரி ஒரு புக் இருக்குது. இது யார் கொடுத்தா, அது ஒரு குறிப்பிட்ட ஆளை சொல்லி அந்த ஒரு மகான் வந்து கொடுத்துட்டு போனார். அவர் யார், அவர் வந்து அன்னைக்கு வந்து சொல்லிட்டு போனார், இப்போ நான் வந்து அஞ்சாம் வானம் வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லிட்டு போனார். இப்போ அவர் ஏழாம் வானத்துக்கு போயிருக்காரு. அப்புறம் அவர் அங்கிருந்து திரும்ப வருவார், வந்து என்னை சந்திக்க வருவார். இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு படித்த மனுஷன், ரயில்வேயில் பணிபுரிகின்ற மனுஷன். இந்த ஆள் விடுகிற கப்சாவுக்கெல்லாம் இந்த ஆள் உண்மையின்னு நம்பிக்கிட்டு அவர் ஏழாம் வானத்தில் போயிட்டு வந்து இவர் ஆசீர்வதிப்பாராம், இனி எட்டாம் வானத்தில் போயிட்டு வந்து ஆசீர்வதிப்பார். இவர் அதெல்லாம் கேட்டு அவர் கேட்க பணமெல்லாம் கொடுத்துக்கிட்டு அவரை தான் கடவுள்னு நினச்சிக்கிட்டு, இதான் இந்த குரு வணக்கம்னு சொல்கிறது, மனுஷனை தெய்வமாக நினைக்கிறது, அவரை தான் கடவுள் நினச்சிக்கிட்டு அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார். இப்படி எத்தனை எத்தனை, நான் கண்டது கொஞ்சம், நம்முடைய மிஷினரிகள் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட கதைகளைத்தான் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படித்தான் மனிதருடைய வாழ்க்கை இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் சாத்தான் தன்னுடைய ஏஜென்ட்களான மாயவித்தைக்காரர்களையும் கள்ளத்திற்கு தரிசிகளையும் சுவிசேஷத்தை விட்டு மக்களை திருப்பக்கூடிய பொல்லாதவர்களையும் ஏராளம் ஏராளமாக அவன் அபிஷேகம் பண்ணி கிராமங்களில் பட்டணங்களில் விட்டிருக்கிறான். இவர்களுடைய கொட்டங்களை அடக்க, இவருடைய புட்டியில் இருக்கிற ஆத்துமாக்களை இயேசுவுக்காக விடுவித்து எடுக்க நாம் இன்றைக்கு மிஷனரிகளை அனுப்ப வேண்டியது அவசியம் என்று சொல்லுகிறேன். கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பவுலின் மிஷனரி யாத்திரையில் இருந்து இரண்டாவது நமக்கு கிடைக்கின்ற பதில், மிஷனரிகளை ஏன் அனுப்ப வேண்டும்? இப்படிப்பட்ட பொல்லாதவர்கள் புடியில் இருந்து ஜனங்களை, பாவப்பட்ட ஆடுகளை இந்த ஓநாய்களிடத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அப்போஸ்தல நடபடிகள் 13:11-12 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எலிமா அந்த சர்கியோ பவுல் ரட்சிப்புக்கு தடையா இருந்தான். அப்பொழுது பவுல் மூலம் கர்த்தர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த அற்புதத்தினாலே எலிமா தாழ்த்தப்பட்டான், எலிமா தோற்கடிக்கப்பட்டான். சர்கியு பவுல் விசுவாசத்துக்குள் வந்தான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய மிஷனரிகளுடைய கைகளினாலே அற்புதங்கள் நடக்கும் பொழுது இந்த பொல்லாத எலிமாக்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டு போவார்கள். இவருடைய பிடியில் இருக்கிறதான ஆத்துமாக்கள் விசுவாசத்துக்குள் வருவார்கள். ஹல்லேலூயா.
என்னுடைய மூன்றாவது குறிப்பு, ஏன் நாம் மிஷனரிகளை அனுப்ப வேண்டும்? அற்புதங்களால் ஆத்துமாக்களை மீட்கும்படி நாம் மிஷனரிகளை அனுப்ப வேண்டும். அல்லேலூயா. அற்புதங்களால் ஆத்துமாக்களை மீட்கும்படி நாம் யாரை அனுப்ப வேண்டும்? மிஷனரிகளை அனுப்ப வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அரசாங்கம் பல காரியங்களை செய்து பார்க்கின்றது. அங்கே சமுதாயத்திலே மக்கள் நடுவிலே முன்னேற்றங்களை காண முடியவில்லை. ஆனால் தேவனுடைய ஊழியர்கள் மிஷனரிகள் போகும் பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அரசாங்கங்கள், அநேக சமூக நல அமைப்புகள் கோடி கோடியாய் பணத்தை கொண்டு போட்டு கூட சாதிக்க முடியாத பெரிய முன்னேற்றங்களை இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமையினாலே மிஷனரிகள் அவர்கள் சாதிக்கின்றார்கள். ஹல்லேலூயா. அதில் மிக முக்கியமானது ஒருவனுடைய ஆத்மா ரட்சிப்படைவது. அவனுடைய ஆத்மா வாழும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பான். அமேன். அவனுடைய வாழ்க்கையை சமூக ரீதியிலே உயர்த்தினாலும் அவனுடைய ஆத்மா வாழவில்லை என்றால் அவன் நிம்மதியாக இருக்க முடியாது, வாழ்ந்திருக்க முடியாது. ஆனால் ஒருவனுடைய ஆத்மா வாழும் போது அவன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அன்பானவர்களே, இந்த ஆத்ம ரட்சிப்பாகிய அற்புதங்கள் நடக்க வேண்டும். ஆத்ம ரட்சிப்புக்கான அற்புதங்கள் பலதும் நடக்க வேண்டும். இன்றைக்கு இந்த மக்கள் வந்து அற்புதங்களை கண்டால்தான் விசுவாசிப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கான்பூர்லே நம்முடைய பிரதர் ராபின்சன் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே அவர் எனக்கு சொன்னார், அங்கே வந்து தெருவுக்கு தெரு மந்திரவாதி ஐயா, அந்த கான்பூர் பட்டணத்துல யாருக்கு என்ன வியாதினாலும் உடனே இப்படி இவங்களை தேடிதான் ஓடுவாங்க. அப்ப நம்ம போய் ஊழியத்தை ஆரம்பித்த உடனே நம்ம அவங்க என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவ மந்திரவாதி வந்திருக்கிறா. அவங்களுக்கு கிறிஸ்தவ பாஸ்டர்னு சொல்ல தெரியாது, மிஷனரின்னு சொல்ல தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவ மந்திரவாதி வந்திருக்கிறார். பாத்தீங்களா, இப்படித்தான் அவர்கள் நினைக்கிறார்கள். இப்படி தேடி தேடி வருகிறார்கள். அந்த வேளையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த மந்திரவாதிகளால் செய்ய முடியாத அற்புதத்தை கர்த்தர் நம்முடைய அவர்களுடைய பாஷையில கிறிஸ்தவ மந்திரவாதிகளினால் செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, கிறிஸ்தவ மந்திரவாதியை தேடி வராங்க. ஆனா இதற்கு இந்த கிறிஸ்தவ மந்திரவாதி கண்டிப்பா நல்ல வழிக்கு அவர்களை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். இப்படித்தான் வர்றாங்களே தவிர, நீங்க வந்து எல்லா உபதேசங்களை சொன்ன உடனே அவங்க அதை கேட்டுட்டு வந்துட மாட்டாங்க. நிறைய புரியல, உபதேசம் கிரியை செய்யும் நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்தியாவிலே வட இந்தியாவை பார்க்கும் பொழுது அநேகர் வந்து படிப்பறிவு இல்லாத நிலையில இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அநேக தெய்வங்களை வைத்திருக்கிறார்கள். பொருட்களை எல்லாம், சிலைகளை எல்லாம், படங்களை எல்லாம் தெய்வமா வச்சிருக்கிறாங்க. வந்து ஒரு ஆள் போய், இப்ப நீங்களே ஒரு ஆள் போய் வட இந்தியாவில் கிராமத்துல ஒரு வீட்டுல ஏறி, நான் தான் பகவான், நான் மூணு வானத்துக்கு ஏறிட்டேன், இனி நாலாவது வானத்துக்கு ஏற ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னா அவன் காலிலே விழுந்துருவான். அவன் அப்படித்தான் நடக்குது, அநேகருடைய பரிதாபமான நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அந்த இடங்களில் அற்புதங்கள் நடக்கணும். கோல் மற்ற மந்திரவாதிகளுடைய கோலை விழுங்கினது போன்ற அற்புதங்கள் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும் பொழுதுதான் அவங்க செய்கையினாலதான் ஓ இயேசுதான் தெய்வம் என்று அவருடைய கண்கள் திறக்கிறது. ஹல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட கிரியைகள் நடக்க வேண்டும் என்றால் நாம் மிஷனரிகளை அனுப்பாமல் ஒரு நாளும் இந்த மக்கள் இயேசு பக்கமாய் திரும்ப போகிறதில்லை. ஆகவே நாம் மிஷனரிகளை அனுப்பும் பொழுது அங்கே அற்புதங்கள் நடக்கும், அவர்கள் இயேசு பக்கமாய் திரும்புவார்கள். இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்திலே ஷாஜகான்பூர் என்கிறதான பட்டணம், பெரிய ஒரு பட்டணம், சென்ன நெருக்கடி மிகுந்த பட்டணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஒரு சமயம் சரியான பீக் டைமில் நம்ம பிலிபெத் ஜீப்பில் நாங்கள் போய் மாட்டிக்கிட்டோம். எப்பா எவ்வளோ மணி நேரம் அந்த பட்டணத்துக்குள்ளேயே நாங்கள் இன்ச்சா நகர வேண்டியது இருந்தது. அவ்வளோ பெரிய பட்டணம். அந்த பட்டணத்திலே நடுமையத்திலே நமக்கு ஒரு குடும்பம் தங்களுடைய அந்த வீட்டு முன்னால் இருந்த அந்த சின்ன இடம், ஒரு முற்றம், சின்ன இடம், ஆனால் அது பயங்கரமான வேல்யூ உள்ளது, காசு வேல்யூ உள்ளது. அதை அவர் சர்ச்சு கட்டுங்கன்னு எழுதி கொடுத்துட்டார். அதில் இப்பொழுது ரெண்டு மாடி, சின்ன இடமானனால ரெண்டு மாடி பில்டிங் கட்டி முடிக்கும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பின்னணி சரித்திரத்தை நான் விசாரித்த பொழுது அந்த குடும்பம் ஒரு மந்திரவாத குடும்பம். அந்த குடும்பத்தை தேடி அநேகர் வந்து மந்திரவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பிறருக்கு மந்திரவாதம் செய்த அந்த எலிமா போன்ற அந்த மனிதனுக்கோ நிம்மதி கிடையாது.
அவருடைய வீட்டிலே சாபம் ஒழியாது. இப்படிப்பட்ட நிலையில் தான் நம்முடைய மிஷனரி அந்த வீட்டிலே கடந்து செல்ல, இயேசுவின் வார்த்தைகளை சொல்ல, இயேசு சில அற்புதங்களை அந்த குடும்பத்திலே செய்த பொழுது அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த குடும்பம் கண்டுபிடித்து விட்டார்கள், நாங்கள் செய்கிற மந்திரவாதம் ஒன்றுக்கும் உதவாது, ஆனால் எங்கள் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார், வாழ்வு தருகிறார். ஹல்லேலூயா. இதை அவர்கள் கண்டடைந்த உடனே, என்னையா பணம், என்ன சொத்து, அவருக்கு கிட்டத்தட்ட 4-5 பிள்ளைகள், அதுக்கு மேலே இருக்கலாம், எனக்கு சரியா சொல்ல தெரியல, குறைஞ்சது 4 பிள்ளைகளா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு பிள்ளைகள் இருக்கு, அவருக்கு பண தேவை உண்டு, பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள், இனி விவாகம் பண்ணி ஒவ்வொருத்தரை செட்டில் பண்ணணும், இந்த இடம் இருந்தால் அவருடைய மகன் ஒருவனுக்கு அது ஆகும், பிரயோஜனப்படும். ஆனா இயேசுவிடத்திலிருந்து அனுபவித்த அந்த அற்புதத்தை அவர்கள் கண்ட பொழுது அவங்க அந்த சொத்து மதிப்பு விலை மதிப்பு எல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு இயேசு தந்த நிம்மதி ரட்சிப்பு தான் பெருசுன்னு சொல்லி சர்ச்சு கட்டுங்கய்யா என்று எழுதி கொடுத்து விட்டார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இப்படி அற்புதங்களால் ஆத்துமாக்கள் ஆதாயமாகும்படி, எலிமாக்கள் கூட இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் கடந்து வரும்படி கிரியைகள் உண்டாக வேண்டும் என்றால் நாம் மிஷனரிகளை அனுப்ப வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அல்லேலூயா. கற்களையும் கையில் ஏந்தி இஸ்ரவேலின் படைக்காக சென்றார். ஓலியாத்துகளை வீழ்த்துகிறவர், எலிமாக்களை தாழ்த்துகிறவர், ஆத்துமாக்களை விடுவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அமேன். ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் நாமத்தில் மிஷனரிகள் திரளாய் அனுப்பப்படும் பொழுது கட்டுண்ட ஜனங்கள் கோடி கோடியாய் இயேசுவுக்குள் கூடி வருவார்கள். அமேன். ஹல்லேலூயா. நான்காவதாக, இனி பிசீதியா நாட்டில் உள்ள அந்தியோகியா பட்டணத்திலே பவுலும் பர்ணபாவும் சென்ற பொழுது அங்கே நடந்த ஒரு நிகழ்வை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வரும்படி விரும்புகிறேன். அவர்கள் சிரியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவிலிருந்து புறப்பட்டவர்கள். இப்பொழுது அந்த பாப்போ பட்டணம் தாண்டி அவர்கள் பிசீதியா நாட்டில் உள்ள அந்தியோகியா என்கிற ஒரு பட்டணத்திலே வந்திருக்கிறார்கள். அதை குறித்து அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13:14 தொடங்கி 52 வரைக்கும் விரிவாக எழுதப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரே ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். எல்லா வசனங்களும் வாசிக்க டைம் ஒத்துக்காது. அப்போஸ்தலர் 13:14-16 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பிசீதியா நாட்டில் அந்தியோகியாவுக்கு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு ஜெப ஆலயத்தில் அவர்களுக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. யூதர்கள் சிதறியிருக்கிறவர்கள், பல நாடுகளில் சிதறியிருப்பார்கள், ஒரு சின்ன ஜப வீடை கட்டி வைத்திருப்பார்கள், ஜபாலயம். அங்கே அவர்கள் நியாயப்பிரமாணத்தை வாசிப்பார்கள், ஜோமனுவார்கள், அப்படி கூடி கூடி செய்வார்கள். அதிலே இவர்களும் யூதர் வம்சத்தை சேர்ந்தவர்களானவனா போய் உள்ள உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தவொடனே புதிய ஆட்கள் வந்திருக்காங்க என்று சொல்லி, ஐயா பேசுறதுக்கு ஏதாவது பேசுறீங்களான்னு கேட்டாங்க. உடனே இதுக்குத்தானே வாய்ப்புக்கு தேடிக்கொண்டிருக்கிறது பவுல், உடனே எழும்பி ஆண்டவருடைய வார்த்தையை அழகாய் சொல்ல ஆரம்பித்தார். அது அந்த அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லி வரும் பொழுது 42-43 ஆகிய வசனங்களில் பார்க்கும் பொழுது
அவர்கள் யூதருடைய ஜெபாலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. யூதர்களுடைய ஜெபாலயத்திலே கிடைத்த வாய்ப்பு புறஜாதியாருக்கு அது பயன்பட்டது, அவர்களை அது தொட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும் பொழுது 43 வசனம் சொல்லுகிறது, யூதரிலும் யூத மார்க்கத்தில் அமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். ரெண்டு குரூப்லேருந்தும் ஆட்கள் கிடைத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி கிடைக்கும் பொழுது பாருங்கள், 48-49, புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தி ஆயிற்று. அல்லேலூயா. ஆனால் யூதர்களில் சிலர் பவுலை அங்கிருந்து துரத்தினார்கள். இருந்தாலும் அந்த இடத்திலே புறஜாதிகள் புத்திரராக மாற்றப்பட்டார்கள். இதுதான் என்னுடைய 4வது குறிப்பு. மிஷனரிகள் புறப்பட்டு போகும் பொழுது என்ன நடக்கிறது? புறஜாதிகள் புத்திரர்களாய் மாற்றப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த புறஜாதிகள் என்று சொல்லுகிறவர் யார்? அந்த வேதத்திலே புறஜாதி என்று சொன்னாலே ஆபிரகாமின் சந்ததியை தவிர்த்து உலகத்தில் உள்ள அனைத்து ஜனக்கூட்டங்களுக்கும் வேத புஸ்தகம் பெயர் கொடுக்கிறது புறஜாதிகள். ஏனென்றால் இந்த ஆபிரகாம் என்கிற மனிதனை தேவன் தன்னை வெளிப்படுத்துவதற்கென்று ஒரு கருவியாக தெரிந்து கொண்டார். ஆபிரகாமின் சந்ததியை ஒரு மாடலாக, முன்மாதிரி உள்ள ஒரு கூட்டமாய் தன் கரத்தில் எடுத்து என்னை தேடுகிறவர்களை விசுவாசிக்கிறவர்களை விதமாய் உயர்த்துவேன், ஆசீர்வதிப்பேன் என்று முழு உலகத்துக்கும் தேவன் காண்பிக்க சித்தமானார். ஆகவே அது தன்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்றும் மற்றவர்கள் எல்லாம் புறஜாதிகள் என்றும் அறியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் சொல்வோம் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்கள் தவிர மற்றவர்கள் எல்லாரும் இந்த நிலையில் இருக்கிறார்கள். ப்ரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் வராத பிற மதத்தவர்கள் இவர்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய புத்திரர்களாக மாற்றப்பட வேண்டும் என்றால் மிஷனரிகள் தாராளமாய் ஏராளமாய் வடக்கு நோக்கி புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கோடி கோடியான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 125 கோடியை நெருங்கி கொண்டிருக்கிறது இந்திய தேசம். இந்த நிலையிலே எவ்வளவு கோடி கோடியாய் ஜனங்கள் நரகத்துக்கு நேராய் போகின்றார்கள். இயேசு என்ற உன்னத இரட்சகரை, உலக இரட்சகரை அறியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் கோடி கோடியாய் நரகத்தை நிரப்புகிறார்களே, இவர்களெல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்றால், புறஜாதிகள் உன்னத தேவனுடைய புத்திரர்களாக மாற வேண்டும் என்றால், இங்கே வந்து அமர்ந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் மிஷனரிகளாக புறப்பட ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. நீ செல்லாவிட்டால் அவர்கள் புத்திரராக முடியாது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, வாழ்க்கை நினைத்துப்பார். மிஷனரிகளை ஏன் சபைகள் அனுப்ப வேண்டும்? உன்னை போன்ற வாலிபர்கள் ஏன் வடக்கே நோக்கி புறப்பட வேண்டும்? புறஜாதிகள், பிற மதத்தவர்கள், ஐயா எங்கே நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி வடக்குக்கும் தெற்குக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த புறஜாதிகளை தேவனுடைய புத்திரர்கள் ஆக்க வேண்டும் என்றால் கட்டாயம் கட்டாயமாக நீங்கள் புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் மிஷனரிகளை அனுப்ப வேண்டிய 4வது முக்கிய நோக்கம். நம்முடைய எல்லா ஃபீல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பிற மதத்து மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நாம் கம்பல் பண்ணுகிறதில்லை. நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் அருமையான போதனைகளை நம்முடைய மிஷனரிகள் கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் அற்புதங்களை செய்து அவர்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்கிறார்கள். இதனால் இயேசு கிறிஸ்துவின் மேல் பாசம் விசுவாசம் வைக்கிறவர்கள் இந்த போதனைகளின்பால் கவரப்பட்டு சபையிலே கூடி வருகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து சத்திய வசன உபதேசங்களை கேட்டு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, தேவ புத்திரர்களாக மாற்றப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த பணி நம்முடைய மிஷன் ஃபீல்ட்ஸ் ஒவ்வொன்றிலும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் சில ஃபீல்ட்ஸ் பார்த்துருக்கிறேன். பொதுவாக இங்கிருந்து தெற்கிலிருந்து போகிற பலரும் செய்கிறது என்னவென்று சொன்னால், தமிழர்கள் நடுவிலே ஊழியத்தை செய்வார்கள். அல்லது அவர்கள் கேரளாவிலிருந்து போனால் மலையாளிகளை தேடி அவர்கள் நடுவிலே ஊழியங்களை செய்வார்கள். அப்போ அது சொல்லுவாங்க, ஆமா இங்கே ஒரு தமிழ் குரூப் இருக்குது, இங்கே ஒரு மலையாள குரூப் இருக்குது, இங்கே ஒரு தெலுங்கு குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவல்ல, நாம் செய்வது முற்றிலும் முற்றிலும் அங்குள்ள இந்திக்காரர்களுக்கு நம்முடைய ஊழியத்தை செய்கிறோம். ஹல்லேலூயா. பிற மதத்தவர்களுக்கு செய்கிறோம்.
நம்முடைய மொத்த ஃபீல்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 or 3 ஃபீல்ட்ஸ் தான் தமிழர்கள் கூடி வருகிற ஃபீல்ட்ஸாக இருக்கும், ஊழியங்களாக இருக்கும். மற்ற எல்லா இடங்களும் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமாய் முழுக்க முழுக்க 100க்கு 100 இந்திக்காரர்கள், நமக்கு அறிமுகமாகாதவர்கள் அவர்கள் தான் வருகிறார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மக்கள் ஒரு விசை கூட இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிராதவர்கள், இவர்களுக்கெல்லாம் இயேசுவை சொல்லி புறஜாதிகளை புத்திரராக்கும் விஷயத்திற்காக மிஷனரிகள் இன்னும் இன்னும் புறப்பட்டு செல்ல வேண்டியது அவசியம். ஆமென். உத்தரப்பிரதேசத்தில் மாத்திரம் நான் சென்றிருந்த அந்த உபவாச ஜபத்திலே கேட்ட பொழுது நம்முடைய மிஷனரி சொன்ன கை உயர்த்தி சொன்னார்கள், கிட்டத்தட்ட 16 மாவட்டங்களில் உடனடியாய் ஊழியர்களை வைக்க வேண்டும். அங்கே ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் நம்முடைய ஊழியங்களின் நிமித்தம் இருக்கிற மிஷனரிகள் அண்டை மாவட்டங்களில் போய் ஊழியம் செய்து கிறிஸ்துவுக்கு நடத்தினவர்கள். ஆனா அங்க சர்ச் இல்ல, அங்க ஊழியர் இல்ல, எங்களுக்கு எத்தனை மாவட்டத்துக்கு ஓட முடியும், வெகு தூரம், வாகன வசதிகள் கிடையாது. ஆகவே ஊழியரை வைத்துக் கொடுங்கள், 16 மாவட்டங்களுக்கு உடனடியாய் ஊழியரை வையுங்கள் என்று சொன்னார்கள். இது சொல்லி 2 வருஷம் ஆகிவிட்டது. நான் இந்த உபவாச ஜெபத்துக்கு நான் போகல, அதுக்கு முந்தின உபவாச ஜெபத்துல சொன்ன காரியம். அப்ப இன்னும் எவ்வளவு வாசல்கள் திறந்திருக்கும் இந்த 2 வருஷத்துக்குள்ளே? மிஷனரிகள் இல்லை, அறுவடை மிகுதி, அறுப்புக்கு வேலையாட்கள் இல்லை. இந்த சங்கடமான சூழ்நிலையில் தான் சபையிலே இந்த அறைகூவலை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். புறஜாதிகளை புத்திரராக்கும்படி சகோதரா, நீதான் உன்னிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார். தென்னிந்தியாவில் ஊழியம் செய்கிற தேவ ஊழியரே, உங்களிடத்தில் தான் தேவன் எதிர்பார்க்கின்றார். சகோதரிகளே, உங்களிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார். இளைய சமுதாயமே, வாலிபர்களே, உங்களிடத்திலே தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். புறஜாதிகளை புத்திரர்களாய் மாற்ற வேண்டும். 5வதாக, இந்த பிசிதியா நாட்டை விட்டு பவுலும் பர்னபாவும் லிக்கவோனியா நாட்டிற்கு சென்றார்கள். லிக்கவோனியா நாட்டில் சென்ற பொழுது அங்கே லீஸ்திரா என்கிறதான பட்டணத்திலே அப்போஸ்தலர் 14:6-20 அந்த லீஸ்திரா பட்டணத்து சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலே குறிப்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் செய்த ஒரு அருமையான காரியம் 7:1-10 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒரு போதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். கரங்களை தட்டி இந்த அற்புதத்துக்காக தேவனை மகிமைப்படுத்துவோம். பிறவி சப்பாணி பவுலின் ஊழியத்திலே எழும்பி நடந்தான். ஹல்லேலூயா. என்ன ஆச்சரியம்! நான் சொல்ல வருகிற 5வது குறிப்பு, சுவிசேஷத்தை பிரசங்கித்து சுகத்தை கொடுக்க மிஷனரிகள் அனுப்பப்பட்டாக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி மனிதனுடைய ஆத்மாவுக்கு மட்டுமல்ல, அவருடைய சரீரத்துக்கு சௌக்கியத்தை கொடுக்க பூரண வல்லமை படைத்ததாக இருக்கின்றது. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. எந்த சரீர கஷ்டங்களை அவர் சரிபடுத்த முடியும்? பிறவி சப்பானியை நடக்க வைத்தவர், பிறவி குருடனை காண வைத்தவர், பிறவி செவிடனுடைய செவிகளை திறந்தவர், இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அற்புதங்கள் நம்முடைய ஊழியங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ கொடிய வியாதிகள் இயேசு மிஷனரியுடைய ஜெபத்தை கேட்டு இயேசுவின் நாமத்தில் அங்கே விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது அற்புதமாய் குணமாக்குகிறார். பேய் பிசாசு பிடித்தவர்கள், பொல்லாத ஆவிகளால் அலைக்கடிக்கப்படுகிறவர்கள் அற்புதமான விடுதலை பெறுகிறார்கள். ஆமென். நானே நம்முடைய மிஷனரிகள் தந்த ரிப்போர்ட்ஸ்ல இருந்து இந்த கடந்த 3-4 அவர்கள் தந்த தரிசனம் பத்திரிகையில வெளியிட்ட ரிப்போர்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் எப்படி அற்புதங்களை இந்த புறப்பட்டு போன மிஷனரிகளை கொண்டு செய்கிறார் என்பதற்காக, பிலிபித் சபையிலே பிரதர் ராஜ் பகதூர் என்கிற சகோதரன் டயபெட்டிஸ் வியாதியினாலே கால் அழுகி இனி காலை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற நிலையில் இயேசுவை நோக்கி வந்தார். நம்முடைய மிஷனரிகள் ஜெபித்த பொழுது கால் எடுக்க வேண்டிய தேவை இல்லாமல் அற்புத சுகம் உண்டாயிற்று. அல்லேலூயா. சிஸ்டர் சோனம் என்கிற ஒரு சகோதரி புற்றுநோயினால், கேன்சரினால் பாதிக்கப்பட்டு
கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாள். உமிஷனருடைய ஜபத்தினாலேயே அவளுக்கு அற்புத சுகத்தை இயேசு கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரதர் ராம் பகதூர் அவருடைய வயிற்றில் இருந்த ஒரு கல் அற்புதமாய் ஜபத்திலே வெளியேறி சென்று விட்டது. ஹல்லேலூயா. எத்தனை அற்புதங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல பீகாரிலே சோனி என்று சொல்லுகிறதான ஒரு சகோதரி, அவள் நீ அநேக நாட்களாக பிசாசினால் பீடிக்கப்பட்டவள், கர்த்தர் அற்புத சுகம் கொடுத்தார். ஹல்லேலூயா. கல்கட்டாவிலே பிரதர் மதன்லால் என்று சொல்லுகிறவர் கடுமையான முதுகுவலி தாங்கவே முடியாத அவருக்கு, ஆனால் ஜபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதமாய் அதை மாற்றி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுபோல கிருதியிலிருந்து வந்த சாட்சி சிஸ்டர் சரஸ்வதி என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி, வாத நோயினால் கஷ்டப்பட்டவர்கள், ஜபித்த பொழுது கர்த்தர் அற்புத சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. சிஸ்டர் லக்கி என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி, 5 வருடங்களாக ஒரு புண் சுகமாகாமலேயே இருந்தது, ஆனால் தேவ சமூகத்தில் வந்து ஜபித்த பொழுது அந்த புண் கம்ப்ளீட்டாக குணமாகிவிட்டது. அல்லேலூயா. இன்னொரு பெண் சிஸ்டர் சீதாரா என்கிறதான ஒரு பெண், 18 வருஷமாய் பிசாசு பிடித்து கொடிய அலைக்கழிப்புகளுக்குள் ஆக்கப்பட்டவள், இயேசுவின் நாமத்தில் ஜபித்த பொழுது பரிபூர்ணமான விடுதலை. அல்லேலூயா. 8 வருடங்களாக வலிப்பு நோயினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த லால்பாபு என்கிற சகோதரனுக்கு 8 வருஷ வலிப்பு நோயிலிருந்து பூரணமான விடுதலை இயேசு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பவுட்டாவிலே பிரதர் ராம் என்று சொல்லுகிற ஒரு மனிதன், ராம் பியாதி என்று சொல்லுகிற ஒரு மனிதன், காக்கா வலிப்பு நோயினாலே பாதிக்கப்பட்டவர், தேவ சமூகத்தில் வந்து செபித்த பொழுது அந்த நோய் கம்ப்ளீட்டாய் அவரை விட்டு விலகி போய்விட்டது. ஆமேன். சித்தாப்பூர் பணிக்களத்திலே அங்கே அனிதா என்று சொல்லுகிற ஒரு சகோதரி மூளை காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டு டாக்டர்கள் கைவிட்டு இனி மரணம்தான் என்று சொல்லுகிற நிலையில் இயேசு கிறிஸ்துவை நம்பினார்கள். மிஷனரிகள் ஜெபித்தார்கள், கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுத்தார். கரங்களை தட்டி ஏன் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த கூடாது? கர்த்தர் இன்றைக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சுகத்தை கொடுக்க மிஷனரிகளை வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அம்பாலாவிலே சிஸ்டர் மஸ்கான் பிசாசு பிடியிலிருந்து விடுபட்டு பெற்றிருக்கிறார்கள். சிஸ்டர் நிஷா என்பவருடைய வயிற்றில் இருந்த கட்டி ஜபத்தின் மூலம் அற்புதமாக வெளியேறி இருக்கிறது. ஹல்லேலூயா. இவைகள் கொஞ்சம் மாதம் தோறும் இப்படிப்பட்ட அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. சிலதை பொறுக்கி எடுத்து தரிசனம் பத்திரிகையிலே நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம். எல்லாவற்றையும் வெளிப்படுத்த பக்கங்கள் போதாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புறப்பட்டு போகிற மிஷனரிகளை கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க செய்து அந்த வசனத்தின் மூலம் மக்களுக்குண்டான வியாதிகளை நீக்கி சுகமாக்குகிறார். ஹல்லேலூயா. இப்படி மிஷனரிகள் போகவில்லை என்றால் இதே போல எத்தனை மஸ்கான்கள், எத்தனை நிஷாக்கள், எத்தனை அனிதாக்கள், எத்தனை பேர் சுகமில்லாமல் பரிதாப நிலையில் தங்கள் கண்களை மூடி விடுவார்கள். டாக்டர்களால் கைவிடப்பட்டவர்கள், மருத்துவத்தால் உதவி செய்ய முடியாத நிலைக்குள்ளானவர்கள், இவர்களுடைய கதி என்ன? ஆனால் தெற்கிலிருந்து என்னுடைய சுக வாழ்வு, இந்த தெற்கு என்பது நல்ல ஒரு பலவிதத்தில் வசதி வாழ்வு, இதையெல்லாம் நான் வெறுத்து இயேசுவுக்காக வட இந்திய பகுதியில் சென்று இந்த நோயிலே வாடுகின்ற மக்கள், பேயிலே பிடிபட்டு கிடக்கின்ற மக்கள், பாவத்திலே முழுகி கிடக்கின்ற மக்கள், அவர்களின் விடுதலைக்காக நான் போகிறேன் என்று புறப்படுகிற மக்களை கொண்டு கர்த்தர் சுகமளிக்கிறார். ஹல்லேலூயா. எனவே ஏன் மிஷனரிகளை அனுப்ப வேண்டும்? சுவிசேஷத்தை பிரசங்கித்து சுகத்தை அளிக்கும்படியாய் மிஷனரிகளை அனுப்ப வேண்டும். அடுத்தது அதே லிக்கோனியா நாட்டிலே தர்பை என்று சொல்லுகிற அடுத்த பட்டணத்திலே கடந்து வந்தார்கள். அப்போஸ்தலர் 14:6 மற்றும் 20:21 ஆகிய வசனங்களில் படிக்கிறோம். வாசியுங்கள். 20:21 அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்ணபாவுடனே கூட தர்பைக்கு புறப்பட்டு போனான். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து போதும்.
தர்பையில் அவர்கள் செய்தது சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷர்களை உருவாக்கினார்கள். அதுதான் என்னுடைய ஆறாவது குறிப்பு. சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷர்களை உருவாக்கினார்கள். இந்த கிரியைக்காய் கர்த்தரை நாம் கரம் தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மிஷனரிகளை ஏன் அனுப்ப வேண்டும்? சுவிசேஷத்தை பிரசங்கித்து இயேசுவுக்கு சீடர்களை உருவாக்க வேண்டும். ஆமென். சுவிசேஷத்தை பிரசங்கித்து சுகமளிக்கும்படியாய் மிஷனர்களை அனுப்புகின்றார். அது மட்டுமல்ல, சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷர்களை உருவாக்கும்படியாய் கர்த்தர் அனுப்புகின்றார். இது மிக முக்கியமான காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்படிப்பட்ட இந்த லிஸ்திரா பட்டணத்தில் தான் சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கித்த பொழுது அங்கே அந்த தீமோத்தே என்கிற சீஷன் உருவானான். இப்படி ஒவ்வொரு பட்டணங்களிலும் அவர்கள் போகும் பொழுதெல்லாம் அங்கே வெறும் விசுவாசிகள் மட்டுமல்ல, விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமல்ல, இயேசுவை உத்தமமாய் பின்பற்றக்கூடிய அநேக சீடர்களை எழுப்பினார்கள். அல்லேலூயா. இந்த சீடர்கள் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தி அடுத்த அடுத்த தலைமுறைகளுக்கு கடந்து செல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். உத்தமமா இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய வார்த்தை, இவைகள் மூலமாகத்தான் அந்த இயேசுடைய நற்செய்தி பணி தொடர முடியும். எனவே இவர்கள் மக்களுக்கு நன்மை செய்யும் பொழுது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும் பொழுது சீஷர்களை உருவாக்கினார்கள். அந்த பணியை நம்முடைய மிஷனரிகள் சிறப்பாக செய்கின்றார்கள். சில நினைவுகள் எனக்குள் வந்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிலிப்பிலே நம்முடைய ஊழியம் 1990 ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டது. எந்த முகாமிலும் நாம் சொல்லாமல் இருக்க மாட்டோம். ஏற்கனவே சொன்னார்கள், நான் திரும்பவும் சொல்லுகிறேன். காலஞ்சென்ற பாஸ்டர் பாலையன் அவர்கள், பாஸ்டர் ஜான் குஸ்டோபர் அவர்கள், நம்மத்தியில் இருக்கிற பாஸ்டர் பிரபாகரன் அவர்கள், இந்த மூவரும் அங்கே கடந்து சென்று முதலாவதாக பிலிபித் பட்டணத்திலே அருமையான ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அங்கே மைக்கேல் என்று சொல்லுகிறதான ஒரு சகோதரன் விசுவாசியாக வந்தார். அந்த மைக்கேல் என்று சொல்லுகிற சகோதரன் மற்ற விசுவாசிகளை போல அந்த வசனத்தை கேட்டு தங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு நிலையில் மட்டும் நில்லாதபடி அதிலிருந்து மேலாக எழும்பினார். தன்னுடைய பாடல் கிருபைகளினால் அநேகருக்கு சுவிசேஷம் சொல்ல தொடங்கினார். பிற்பாடு உரிய பயிற்சியை பெற்று தேவ ஊழியத்திற்காக கடந்து வந்தார். ஒரு சீஷனாக அந்த மனிதன் எழும்பினார். அவர் இன்றைக்கு கர்த்தரோடு வாசம் பண்ணும்படி சென்று விட்டார். ஆனால் அதற்கு முன்பு நம்முடைய எத்தனையோ சபைகளில் இருந்து அருமையான ஊழியத்தை அவர் செய்துவிட்டுத்தான் சென்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய மகன் பிரதர் மத்தி இன்றைக்கு அவருடைய ஸ்தானத்திலே எழுந்து அடுத்த தலைமுறை ஊழியத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நம்முடைய ஊழியம் சுவிசேஷத்தை அறிவித்து கடந்து செல்லுகிறது அல்ல, சுவிசேஷத்தை அறிவித்து சீஷர்களை உருவாக்குகின்ற ஊழியம். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுலுடைய முதல் மிஷனரி யாத்திரைகளில் ஒவ்வொரு குறிப்பாக நான் சொல்லும் பொழுது நான் கிறிஸ்துவுக்குள் தாழ்மையோடும் மகிழ்ச்சியோடும் சொல்லுகிறேன், நம்முடைய வட இந்திய ஊழியங்கள் ஒரு பாயிண்ட்ல கூட விடுபடவில்லை. ஆமேன். எல்லா பாயிண்டும் நம்ம வட இந்திய ஊழியங்கள நடந்துகிட்டு இருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தல ஊழியம், அப்போஸ்தல செய்த மிஷனரி ஊழியம் சிறப்பாக இன்றைக்கு செய்ய தேவன் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் உங்களை போன்றவளுடைய ஜபம் அல்லவா? உங்களை போன்றவளுடைய காணிக்கைகள் அல்லவா? உங்களில் இருந்து புறப்பட்டு சென்றவர்கள் அல்லவா? இன்னும் இவைகள் தொடரட்டும். இங்கு அதே போல ஜானாபாதிலே விக்டர் மசி என்கிற ஒரு அருமையான சகோதரன், அந்த நாட்களில் ஆரம்ப காலத்திலே விசுவாசியாக மாறினவர். அவருடைய பிள்ளைகள் நான்கு பேர், நான்கு பையன்மார் எனக்கு ஞாபகம். அது நான் நினைக்கிறேன் மூன்று பேர் ஊழிய பாதையில் இருக்கிறாங்க. மூத்த மகன் ராஜேஷ் நம்முடைய பூரன்பூர் ஊழியத்தில் இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். நல்ல ஒரு சகோதரன். பாருங்கள், இப்படி தலைமுறை தலைமுறைகளாய் சீஷர்களை எழுப்பும் பணி. நான் சாம்பிளுக்கு ஒவ்வொன்று சொல்லுகிறேன், மற்ற எல்லா ஊழியங்களிலும் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே இந்த ஊழியத்தினுடைய அடுத்த காரியம், நாம் மிஷனரிகளை அனுப்ப வேண்டியது ஏன்? அங்கே உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீஷர்களாய் எழுப்ப வேண்டும். தலைமுறை தலைமுறையாய் வட இந்தியா இயேசுவின் பெயரை சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இயேசுவுக்கு நேராய் கரம் உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 14:21-23 வரை சென்ற பட்டணங்களில் எல்லாம் அவர்கள் செய்த பணி என்ன சொல்லுங்க, வாசிங்க. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி
விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே கவனியுங்கள், அவர்கள் என்னுடைய ஏழாவது இந்த வரிசையில் ஏன் என்கிற வரிசையில் ஏழாவது கடைசி குறிப்பு, சீஷர்களை உருவாக்கி சபைகளை ஸ்தாபிக்க நாம் மிஷனரிகளை அனுப்ப வேண்டும். அல்லேலூயா. சீஷர்களை உருவாக்குவது மட்டுமல்ல, அந்த சீஷர்கள் உருவாக்கப்பட்டவர்களை சபைகளாக மாற்ற வேண்டும். விசுவாசிகளை கூட்டி சேர்த்து ஒவ்வொரு சபைகளை நடத்த மூப்பர்களை ஏற்படுத்தி அங்கே சபைகளை ஸ்தாபித்தார்கள். போன பட்டணங்கள் எல்லாம் வரிசையாய் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு சென்றார்கள். திரும்பி வந்து மறுபடி உபதேசங்களை கொடுத்து பலப்படுத்தினார்கள். மூப்பர்களை ஏற்படுத்தி தொடர்ந்து உங்களை இந்த மனிதன் நடத்துவார் என்று சொல்லி ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அப்படியே சபைகளை ஸ்தாபித்து விசுவாசிகளை சீஷர்களை ஸ்திரப்படுத்தி விட்டு கடந்து வந்தார்கள். அல்லேலூயா. இதே ஊழியத்தை தான் இன்றைக்கு நாம் மகிமையாக செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் பிரபாகரன் அவருடைய உரையிலே சொன்னார்கள், இந்த ஸ்தாபனத்தினுடைய ஒரு மேன்மை என்னவென்று சொன்னால், அது ஒரே ஒழுங்கின் கீழாக எல்லா ஊழியங்களும் சிறப்பாக வட இந்தியாவில் செயல்படுகின்றன. இதுதான் நீங்க முக்கியமாக நினைக்க வேண்டும். நாம் இப்படி அடிக்கடி மிஷனரி முகாம் கூட்டுவதன் நோக்கம் என்ன? பொது கன்வென்ஷன் என்று சொல்லி இடவசதி இல்லாவிட்டாலும் எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லி இதற்குள்ளே வைத்து இவ்வளவு பிரயாசப்பட்டு ஒரு பொது கன்வென்ஷன் நடத்துவதன் நோக்கம் என்ன? மாநில கன்வென்ஷன், மாவட்ட கன்வென்ஷன், சென்டர் கன்வென்ஷன் என்று நடத்தும் நோக்கம் என்ன? எல்லாரையும் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒரே தரிசனத்தோடு செயல்படணும். ஒரே உபதேசத்தின் கீழாய் நிற்க வேண்டும். ஒரே வாஞ்சையோடு ஜெபிக்க வேண்டும். பெரிய காரியங்களை கர்த்தருக்காய் செய்ய வேண்டும். இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட தரிசனம் திட்டம், ஹல்லேலூயா. இதுதான் வட இந்தியாவிலே சபைகளை ஸ்தாபித்து, இன்னைக்கு தென்னிந்தியாவிலே என்ன ஒழுங்குகளில் சபை நடத்தப்படுகிறதோ அதே ஒழுங்குகளில் ஒன்றும் குறையாமல் வட இந்தியாவிலும் நடத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. அதை ஒரு விளக்கி சொல்லிக் கொண்டிருந்தார். ஊழியர் கூட்டங்களை குறித்தும் எல்லாவற்றையும் சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கும். எனவே அன்பானவர்களே, இதுதான் மிஷனரி ஊழியத்தினுடைய மகுடமான ஒரு பணி. சுவிசேஷத்தை சொன்னேன், இனி உன்னுடைய தலைவிதிக்கு நீர்தான் ஆளு, நீ வேணா ஏற்றுக்க, இல்லைன்னா ஏதோ ஐக்கன் சொல்லிட்டு நம்ம தூசிய உதறி போட்டு போறதில்ல. நம்முடைய பணி என்ன? சபைகளை ஸ்தாபித்து அவர்களை மறுபடியும் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் கட்டி எழுப்பணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய கிருபையினாலே நம்முடைய ஸ்தாபனத்திலே 72 ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளை வட இந்தியாவிலும் நேபாளத்திலுமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இவைகளில் 37 சபைகள் யூபிக்குள்ளாக இருக்கின்றது. உத்தரப்பிரதேசம் நம்முடைய ஒரு திட்டம், உங்களுக்கு தெரியும். இந்த நம்முடைய வட இந்திய ஊழிய தரிசனத்திலே உத்தரப்பிரதேசத்தில் எல்லா மாவட்டங்களிலும் ஊழியங்கள் ஆரம்பிக்க வேண்டும். இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் ஒரு ஊழியமாகிலும் ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய தெற்கேருந்து 1000 மிஷினரிகள் அலையலையாய் புறப்பட வேண்டும். இந்தியாவில் தசவபாகமான ஆத்துமாக்களை ஆகிலும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. இந்த திட்டங்களை கொண்டுதான் இந்த மிஷினரி ஊழியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதன்படி 72 ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள், அதிலே 37 உத்தரப்பிரதேசம், மற்றவைகள் மற்ற மாநிலங்களில் இருக்கின்றன. இந்த 72 பணிக்கலங்கள் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் என்று நான் சொல்லும் பொழுது, இந்த ஊழியங்களில் 30 இடங்கள் தான் சொந்த இடங்கள் இருக்கின்றன. 72 ஸ்தாபிக்கப்பட்ட ஊழியங்களில் 30 களங்களில் தான் சொந்தமாக இடங்கள் இருக்கின்றன. அதிலும் ஒரு 25 தான் கட்டடங்கள் இருக்கின்றன. இன்னும் சிலதிலே கட்டடம் இனிதான் கட்ட வேண்டும். குல்டி, கட்டிமா, கிருதி, பாக்மாரா, நக்கா போன்ற இந்த இடங்கள் எல்லாம் இதிலிருந்து நாம் மைனஸ் பண்ணா 25 இடங்கள் தான் நமக்கு சொந்தமான கட்டடம். இதனுடைய ஒரு தோராயமான கணக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆகவே இந்த 30 சொந்த இடங்கள் இருக்கிறதுலே 20 அன்னம் யூபியிலும் உத்தராஞ்சலிலும் இருக்கின்றன. ஹல்லேலூயா. எனவே நாம் ஒவ்வொரு திட்டங்களிலும் முன்னேறுகிறோம். கர்த்தருடைய பெரிய கிருபைதான் இந்த எளிய ஊழியங்களை கொண்டு இந்த அளவுக்கு தேவன் சபைகளை ஸ்தாபிக்க உதவி செய்திருப்பது. ஹல்லேலூயா. அதோடு கூட
எட்டு அயல் நாடுகளிலே நம்முடைய ஊழியங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்க இந்தியாவுடன் சேர்த்து எட்டு அயல் நாடுகளிலே கடைசியாக இந்த கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி சிங்கப்பூர்லே நம்முடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய தரிசனத்தை கனம் பண்ணுகிறார். அவருடைய திட்டத்தின்படி அவருடைய அப்போஸ்தலர்கள் செய்த ஊழிய வழியிலே நாம் நின்று செயல்படும் பொழுது கர்த்தரும் அதை கனம் பண்ணி ஊழியங்களை ஸ்தாபித்து தருகின்றார். ஹல்லேலூயா. நாம் சீஷர்களை உருவாக்கி சபைகளை ஸ்தாபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மறுபக்கத்தை நான் பேச விரும்புகிறேன். 1990 தொடங்கப்பட்ட ஊழியங்கள் இத்தனை ஆண்டுகளாய் 72 ஸ்தாபிக்கப்பட்ட ஊழியங்களில் நாம் ஒருபொழுதும் திருப்தி அடைய முடியாது. 30 சொந்த இடங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் ஒருபொழுதும் அதில் திருப்தி அடைய முடியாது. ஆகையினால் இன்னும் பலமான செய்கைகள் தேவனிடத்திலிருந்து நாம் எதிர்பார்த்தாக வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். வட இந்தியாவில் வாழுகின்ற கோடி கோடியான ஜனங்களை கர்த்தர் தம்முடைய மந்தைக்குள் கொண்டு வர வேண்டும். ஆகவே 7 காரியங்கள் பவுலின் அந்த முதல் மிஷனரி யாத்திரையில் இருந்து அந்த மிஷனரிகளை அனுப்புதல் ஏன் என்பதற்கான பதில்களை நான் உங்களுக்கு சொன்னேன். கடைசியாய் சொன்னது, சிதறி கிடக்கிற ஜனங்களை சீஷர்களாக்கி சபைகளை ஸ்தாபித்து கிறிஸ்துவின் மந்தைக்குள் அவர்களை ஆக்க வேண்டும். அல்லேலூயா. மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டு, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சீரா ஆடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேச நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேச நடத்திடுவார். சகோதரியே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு நடத்திடுவார். மந்தையில் சேராமல் சிதறண்டு கிடக்கிறவர்களை மந்தைக்குட்படுத்துவதுதான் மிஷனரி பணி. அதற்காகத்தான் மிஷனரிகளை தொடர்ந்து அனுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு குடும்பங்களும், ஒவ்வொரு சபை ஊழியர்களும், ஒவ்வொரு சபைகளும் இதை குறித்த மிகுந்த தரிசனத்தோடு கூட, இது என்னுடைய பணி, இது நான் செய்ய வேண்டியது, என் ஊழியத்தை இந்த விஷயமாய் செயல்படுத்த வேண்டும், என் குடும்பத்தை இந்த காரியத்தில் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு சகோதரர்களும், விசுவாசிகளும், தேவ ஊழியர்களும், குறிப்பாய் பொறுப்பில் இருக்கிற தேவ ஊழியர்களும் இந்த காரியத்தை உணர்ந்து இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய வழிமுறை, இதிலே நாம் ஊழியத்தை செய்கிறோம், இதை இன்னும் பலமாய் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு தீர்மானம் செய்து இன்று முதல் செயல்படுங்கள். 2வது பாகத்துக்குள் நான் கடந்து வருகிறேன். மிஷனரிகளை அனுப்புதல் எப்படி, எப்படி? இதற்கு பவுலின் 3 ஆலோசனைகளை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். ஏன் மிஷனரிகளை அனுப்ப வேண்டும்? பவுலின் முதல் மிஷனரி யாத்திரையிலிருந்து 7 பதில்களை தியானித்தோம். எப்படி இந்த மிஷனரிகளை அனுப்ப வேண்டும்?
பவுலின் வார்த்தைகளிலிருந்து மூன்று ஆலோசனைகளை வேகமாய் தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது ரோமருக்கு எழுதின நிருபம் 15:21, அடுத்தது 28 வாசியுங்கள். நான் மற்றொருவனுடைய அஸ்திமாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன். ஹல்லேலூயா. பவுல் ரோமாபுரியாருக்கு கடிதம் எழுதும் பொழுது சொல்லுகிறார், நான் எப்பொழுதுமே இன்னொருவர் செய்த ஒரு சபையிலே, இன்னொருவர் ஸ்தாபித்த சபையில் போய் உட்கார்ந்து ஊழியம் செய்ய விரும்பவில்லை. நான் எங்கும் இயேசுவை பற்றி அறியாத இடத்திற்கு செல்ல விரும்புகிறேன். சுவிசேஷமே எட்டாத இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்து சீஷர்களை உருவாக்கி சபைகளை ஸ்தாபிக்க விரும்புகிறேன். மிஷனரி ஊழியத்தை நான் செய்ய விரும்புகிறேன். ஆகவே இப்பொழுது நான் ஒரு தர்ம சகாய ஊழிய விஷயமாக பணிக்கப்பட்டுள்ளேன். அதை நான் சிறப்பாய் நிறைவேற்றி முடித்தவுடனே உங்களிடத்தில் வந்து, ரோமாபுரியாரே, உங்களால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு ஸ்பானியா என்கிற அடுத்த ஏரியாவுக்கு, அடுத்த தேசத்திற்கு நான் ஊழியத்துக்கு புறப்பட்டு போகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. எனவே எப்படி மிஷனரி ஊழியம் செய்வது? ஒன்று, புறப்பட்டு போவதினால். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் புறப்பட்டு போவதினால் தான் மிஷனரி ஊழியத்தை நாம் செய்ய முடியும். நான் என் வீட்டில் தான் இருப்பேன் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட முடியாது, மிஷனரி ஊழியம் நடைபெற முடியாது. நான் இந்த சபையை பற்றி கொண்டு இருப்பேன், ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு கூட நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சபையை கட்டிப்பிடித்து கொண்டு இருந்தால் மிஷனரி ஊழியத்தில் பங்கில்லை, பாத்திரமும் இல்லை. கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு மூமெண்ட் இருக்க வேண்டும் அல்லவா, ஒரு புறப்பட்டு போகுதல் இருக்க வேண்டும் அல்லவா. அது இல்லை, அதற்கு நான் தடை என்று சொன்னால் அது ஆபத்தானது. பாபேல் கோபுரத்திலே அதுதானே நடந்தது. கர்த்தர் சொன்னார், எங்கும் சிதறி போய் நீங்கள் உலகத்தை நிரப்புங்கள் சொன்னார். இல்லை இல்லை, நான் போக மாட்டேன், இங்கே தான் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பேன்னு சொன்னாங்க. இது மாதிரி நாம் யாரும் ஆகக்கூடாது. என் வீட்டை விட்டு நான் புறப்பட முடியாது, என்னுடைய சபையை விட்டு நான் புறப்பட முடியாது என்று சொல்லக்கூடாது. உங்களை எல்லாரையும் கலைத்து துரத்துவதற்காக நான் இங்கே பிரசங்கம் பண்ணவில்லை. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமானால் உங்களில் விசுவாசிகளுடைய உள்ளங்களில், ஊழியக்காரருடைய உள்ளங்களில், யாருடைய உள்ளத்தில் கர்த்தர் வட இந்திய தரிசனத்தை தருகிறாரோ உடனே புறப்பட ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. வட இந்திய ஊழியத்தை குறித்த தரிசனமுடையவர்கள் தென்னிந்தியாவிலே சுற்றி கொண்டு இருக்கவே கூடாது. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த செயல்களை செய்ய முடியாது. தேவன் உங்களை குறித்து எந்த இடத்தில் வைத்து பயன்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அங்கே புறப்பட்டு போக வேண்டும். ஒரு புறப்பட்டு போகுதல் இல்லாவிட்டால் கர்த்தருடைய ஊழியங்களை என்ன செய்ய முடியாது, ஸ்தாபிக்கப்பட முடியாது. ஆமென். இந்த அப்போஸ்தல ஊழியம் உலகம் எங்கும் பரவ வேண்டுமென்றால் விசுவாசிகளும் ஊழியர்களும் புறப்பட்டு போவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். ஒருவேளை இந்த கூட்டத்திலே உங்களில் ஒருவரை கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி நீ வட இந்திய ஊழியத்திற்கு போ என்று அவர் திட்டமாய் சொன்னால் போக ஆயத்தமா, ஆயத்தமா? எத்தனை பேர் ஆயத்தம்? உண்மையை சொல்லுங்கள். அல்லேலூயா. அதுக்கு கூட ஆயத்தம் இல்லையா? பார்த்தீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உள்ளம் மாற வேண்டும், இந்த நிலைமைகள் மாற வேண்டும். கர்த்தர் சொல்லாம புறப்பட்டு ஓடுன்னு நான் உனக்கு சொல்லல, கர்த்தர் சொன்னால் நீ போய்த்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. போகாம இருக்க முடியாது. சிலர் அதையும் பிடித்து கொண்டு போகாம இருப்பார்கள். படாத பாடு, பரிதாபம், சங்கடம். அவங்க வாழ்க்கையில ஒரு மதிப்பு கிடையாது, மேன்மை கிடையாது, கர்த்தரும் பயன்படுத்த மாட்டார். இந்த சங்கடத்திற்கு யாரும் ஆளாகிவிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தைரியத்தோடு இதை சொல்லுவேன். காரணம், என்னுடைய ஊழியத்தில் ஒரு கட்டத்திலே எப்படியாயிலும் வட இந்தியா போயிடணும்னு அவ்வளவு நான் ஆசைப்பட்டேன், அவ்வளவு முயற்சி எடுத்தேன், விளிம்பு வரைக்கும் போனேன். அதெல்லாம் இப்போ விரிவாக சொன்னால் டைம் போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுடைய சித்தம் இதுவாக இருந்தது. ஆகவே சந்தோஷத்தோடு இதை செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் இங்கிருந்து இதை செய்து கொண்டிருந்தாலும் என் உள்ளத்தில் ஒரு பகுதி முழுவதும் வட இந்தியாவுக்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். உண்மையான இந்த வார்த்தை. அவ்வளவு தரிசனம், அவ்வளவு வாஞ்சை. அப்படி ஒவ்வொருவரும் நாம் மாற வேண்டும். ஒருவேளை தேவன் சொன்னால் வட இந்தியாவுக்கு போகிறேன், ஆனால் தேவன் என்னோடு இன்னும் அதை குறித்து பேசவில்லை, ஓகே. ஆனால் இங்கிருந்து நான் என்னவெல்லாம் அங்கே செய்ய முடியுமோ, என் குடும்பத்தை மூலமாக, என் சபையின் மூலமாக நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா.
அப்படினா உங்க உள்ளம் புறப்பட்டு போயிட்டுன்னு அர்த்தம். உங்க உள்ளம் புறப்பட்டு போயிட்டுன்னு அர்த்தம். அப்புறம் கர்த்தர் திட்டமா சொல்லும் பொழுது உங்க சரீரமும் உங்க குடும்பமும் பெட்டி படுக்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும்? புறப்பட்டு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவது ரொம்ப கஷ்டமா தெரியுதா யாருக்கு? ஆயிலும் உங்களுக்குள்ள ஆண்டவுடைய கிரியை நடக்குதுன்னு அர்த்தம். ஆமா, யாருக்காயிலும் இப்படி புறப்பட்டு போங்கன்னு சொன்னோன்ன ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸா வருதா? உங்களை தான் கர்த்தர் நோக்கம் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கிரியை செய்வார். பாருங்கள், இந்த நாட்கள் அப்படி புறப்பட்டு போனவர்களை கொண்டுதான் கர்த்தருடைய ஊழியங்கள் மகிமையாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அருமையான சகோதரன் எஸ் என் ஜான், வட இந்தியாவுக்கு போகிறேன் என்று மட்டுமல்ல, அசாம் என்கிற மாநிலத்துக்கு நான் போவேன், கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லி முன் வந்தார். அது வரைக்கும் நம்ம கால் மிதிக்காத ஒரு இடம், வடகிழக்கு பகுதியை குறித்து காதல கேட்டிருக்கிறோம், எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா அந்த சகோதரன் அதற்காக தேவனுடைய அழைப்பினாலே புறப்பட்டு போக தீர்மானித்தார். அந்த புறப்பட்டு போனவனை, அந்த மனிதனை, அந்த சகோதரனை கர்த்தர் கனம் பண்ணினார். வித்தின் ஒன் இயர், ஒரே ஆண்டுக்குள்ளாக சொந்தமாக ஒரு மனிதன் டி எஸ்டேட்ல ஒரு பகுதியை கொடுத்தார், இலவசமாய் ஊழியத்து கொடுத்தார். இன்றைக்கு மூங்கில்களால் வேயப்பட்ட ஒரு அருமையான ஆலயம் கட்டப்பட்டு சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவ தரிசனத்தோடு, தேவ அழைப்பை பெற்று புறப்பட்டு போகிறவர்களை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒருவரை எக்ஸாம்பிளுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய எல்லா மிஷினரிகளும் அப்படிப்பட்ட சாட்சி உடையவர்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் புறப்பட்டு சென்றார்கள். புறப்பட்டு சென்றவர்களை கொண்டுதான் நான் இவ்வளவு நேரம் சொல்லி எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊழியத்திலிருந்து சொல்லிக்கிட்டே வந்தனே. இதெல்லாம் நடக்க காரணம் புறப்பட்டு போன இந்த செயல் வீரர்களை கொண்டுதான். அல்லேலூயா. எனவே புறப்பட்டு போக வேண்டியது அவசியம். இரண்டாவதாக, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:15-16 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். பிலிப்பியர் 4. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டொரு தரம் அனுப்பினீர்கள். பவுல் சொல்லுகிறார், நான் தெசலோனிக்கே போன்ற ஒவ்வொரு பட்டணங்களில் ஊழியம் செய்த பொழுது எல்லா சபைகளும் என்னுடைய தேவையை குறித்து கர்சனை உள்ளதா இருக்கவில்லை. ஆனால் பிலிப்பி சபையே, உங்களை நான் பாராட்டுகிறேன். எனக்கு ஏற்கனவே ரெண்டொரு தடவை நீங்கள் அனுப்பி தந்திருக்கிறீர்கள். இப்பொழுதும் உங்கள் கை நீங்கள் அனுப்பிவிட்டதை நான் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பாராட்டுகின்றார். பிலிப்பி சபை கொடுக்கும் சபையாக இருந்தது. மிஷனரி ஊழியம் எப்படி செய்ய வேண்டும்? இரண்டாவது பவுல் சொல்லுகிறார், இருக்கிறவர்கள் கொடுக்கிறதுனால் தான் இந்த ஊழியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. நம்முடைய கரங்களில் இருக்கிற பணங்களை விசுவாசிகள் அதில் ஒரு பகுதியை வட இந்திய ஊழியத்திற்கென்று ஒதுக்கி மாதா மாதம் தாராளமாய் கொடுக்கும் பொழுதுதான் நம்முடைய இந்த கொடையினாலே அந்த ஊழியங்களை செய்ய முடியும். சபைகளை நடத்துகிற ஊழியர்கள் சபைகளில் இதை குறித்து அடிக்கடி சொல்லி மக்களுக்குள் அந்த தரிசனத்தை ஊட்டி அவர்கள் கொடுப்பதை சேர்த்து அதோடு கூட நீங்களும் உங்களுடைய பகுதிக்கு நீங்களும் செலுத்தி அந்த ஊழியங்களை தாங்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா சபைகளுமே, இது குமரி மாவட்டத்தில் இருக்கிற சபைகள் எல்லாம் கண்டிப்பாக ஊழியங்களை தத்தெடுக்க வேண்டும். ஒரு மிஷன் ஃபீல்டு முழு செலவும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அந்த ஊழியருக்கு மாதம் எவ்வளவு கொடுக்க வேண்டும், வாடகை எவ்வளவு செலவு என்று சொல்லி கேட்டு அதை நீங்கள் சபையிலும் அறிவித்து எல்லாருமா சேர்ந்து ஜெபித்து எல்லாரும் விசுவாசிகள் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க போட்டீங்கன்னா அப்புறம் ஊழியரும் பாக்கியை போட்டு அந்த சேர்த்து நீங்கள் செய்யலாமே. சர்ச் ஃபண்ட்ல இருந்து ஒரு பகுதியை கொடுக்கலாமே. இப்படி மிஷனரி ஊழியங்களுக்காக எல்லாரும் தாராளமாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா நம்முடைய சபைகளும் பிலிப்பி சபைகளை போல இந்த விஷயத்தில் மாற வேண்டும். அப்படி நாம் கொடுக்கும் பொழுது அன்பானவர்களே, இன்றைக்கு நிறைய ஊழியங்களை செய்ய முடியும். பாசு பிரபாகரன் சொன்ன ஒரு வார்த்தை என்னுடைய நினைவுக்கு வருகிறது, நம்முடைய கைகளில் பணங்கள் இல்லை, பணங்கள் இருந்திருந்தால் இன்னும் ஒரு மடங்கு ஊழியங்களை செய்திருக்க முடியும். உண்மையான வார்த்தை. ஆகவே அன்பானவர்களே, ஆனால் நம்முடைய கைகளில் பணம் இல்லை என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஸ்தாபனத்தில் உள்ள எல்லாருடைய கைகளை பார்க்கும் பொழுது பணம் இல்லையா? எத்தனை எத்தனையோ காரியங்கள் நடக்கவில்லையா? ஒவ்வொரு வீடுகளில் சொந்த காரியங்கள் நன்றாக நடக்கவில்லையா? ஒவ்வொரு சபைகளில் தங்கள் சபைக்குரிய காரியங்கள் நன்றாக நடக்கவில்லையா? சிந்தியுங்கள். உங்களுடைய கையிலே கர்த்தர் தருவதெல்லாம் உங்கள் சொந்த காரியத்துக்காய் அல்ல,
தென்னிந்திய சபைகளே, உங்கள் கரங்களில் கர்த்தர் தருகிற சபை காணிக்கைகள் எல்லாம் அந்த சபைக்காக செலவிடுவதற்காய் அல்ல. அதில் ஒரு பங்கு வட இந்தியாவில் இயேசுவை அறியாத இடத்தில் ஊழியம் நடத்துவதற்காக. ஆமேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆமேன். நிச்சயமாக நிச்சயமாக ஒவ்வொரு விசுவாசிகளுடைய கரங்களிலே கர்த்தர் தருகிற மாத வருமானங்கள் முழுவதும் உங்களுக்கானது அல்ல. அதில் ஒரு பங்கு வட இந்தியாவுக்கு செல்ல வேண்டும், அதில் மற்றொரு பங்கு தர்ம ஊழியத்துக்கு செல்ல வேண்டும். எப்பொழுதும் நாம் சொல்லுகிற காரியம். ஆகவே மிஷனரி ஊழியத்திற்காக ஒரு பங்கை ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒதுக்க வேண்டும். இன்றைக்கு சபைகள் தருகிற பணங்களை எல்லாம் வைத்து மாத உதவிகளை கொடுத்து வாடகைகளை கொடுத்து ஊழியங்களை நடத்துகிறோம் 72 ஃபீல்டுகளிலே. ஆனால் 30 ஃபீல்டுகள் தான் சொந்த இடம் வாங்க முடிந்தது. காரணம், அந்த ஃபண்டுகள் போதுமானதாக இல்லை. ஆனால் எப்படி வாங்கப்படுகின்றது? பாஸ்டர் சொல்லி சொன்னார்கள், அமரியா, முர்ஷிதாபாத், இந்த சித்ரஞ்சன், கட்டிமா, இந்த இடங்கள்லாம் சமீப காலத்தில் வாங்கினோம். 4 இடங்கள் எல்லாம் எப்படி தெரியுமா நடந்தது? யாரோ ஒரு குடும்பத்தை தேவன் எழுப்பினார். இந்த கட்டிமா, குல்டி, ரெண்டு இடத்திலும் இடம் வாங்கினது ஒரே குடும்பம். ஹலலூயா, ஹலலூயா. நியூரியா, சூரஜ்பூர், ரெண்டு இடங்கள் வாங்கவும் கட்டடம் கட்டவும் காரணமாக இருந்தது ஒரு குடும்பம். ப்ரைஸ் தி லார்ட். குல்டியில், சாரி, குல்டியில் இப்போ கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு குடும்பம் கொடுத்தார்கள். ஆனால் அந்த தொகை போதுமானதல்லாமல் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சித்தரஞ்சனிலே இடம் வாங்குவதற்கு ஒரே குடும்பம், அவர்கள் முழு தொகை கொடுத்தார்கள். அமரியாவில் இடம் வாங்கும் பொழுது நம்முடைய மிஷினரிகள் தங்களுடைய கையில் இருக்கிறத கொடுத்தார்கள். பாச பிரபாகரன், பாச ஸ்டீஃபன் போன்றவர்கள் தங்களுடைய கரங்களிலே வந்த பணங்களை போட்டார்கள். அப்படித்தான் அமரியா கிராமத்திலே வீட்டுடன் கூட கட்டடத்துடன் கூடிய நிலம் வாங்கினோம். முர்ஷிதாபாத் பங்களாதேஷ் பக்கத்தில் இருக்குது, பங்களாதேஷ் பார்டர். அங்கே இருக்கிற பிஎஸ்எஃப் பீப்புள் அவங்க கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணி அவங்க பண்ணாங்க. கொஞ்சம் ஸ்தாபனத்திலிருந்து கொடுக்கறதாக ஒழுங்கு பண்ணி இடத்தை வாங்கிட்டோம். இப்படித்தான் ஒவ்வொரு இடங்களும். ஷாஜகான்பூர் அந்த இடம் இலவசமாய் கிடைத்தது. அந்த கட்டடம் முழுவதற்கும் ஒரு குடும்பம் செலவு பண்ணுகிறார்கள். இப்படியே நான் சொல்லி கொண்டு போகலாம். இப்படி ஒவ்வொரு குடும்பங்களை தேவன் அங்காங்கே எழுப்பி உற்சாகப்படுத்தி அவர்கள் தங்களுடைய, அவர்களுக்கு தேவையில்லையா, அவருடைய பிசினஸ்ல இந்த பணத்தை போட்டா அது வளரத்தானே செய்யும், எல்லாம் நடக்கும். ஆனால் அவர்கள் இருக்கட்டும், என்னுடைய குடும்பத்தின் தேவை, என்னுடைய பிசினஸ், என்னுடைய காரியங்கள் இருக்கட்டும், கர்த்தருக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி தியாகமாய் அவர்கள் முன் வந்தார்கள். அதனால் தான் இன்றைக்கு பல இடங்கள், நான் இப்ப சொன்னதிலே கிட்டத்தட்ட 10-15 இடங்கள் சமீப சில வருஷங்களுக்குள் நாம ஸ்தாபித்தது. இப்படி சில குடும்பங்களை தேவன் எழுப்பினது. ஹல்லேலூயா. ஏன் உங்களுக்குள் ஒரு வைராக்கியம் வரக்கூடாது? கர்த்தாவே, என் குடும்பத்தை கொண்டு வட இந்தியாவில் ஒரு சர்ச்சு கட்ட வேண்டும். என் குடும்பத்தின் மூலமாக, வேறு யாருடைய உதவியும் வேண்டாம். என் சம்பாத்தியம், என் வீட்டு பிள்ளைகளுடைய சம்பாத்தியம் சேர்த்து நாங்கள் ஒரு சர்ச்சு கட்ட போகிறோம், நாங்கள் ஒரு இடம் வாங்க போகிறோம். ஏன் நீங்கள் தீர்மானிக்க முடியாது? ஒரு வைராக்கிய வாஞ்சை உண்டென்றால் கர்த்தர் வாசல்களை திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. பட்டண சபை ஒருவேளை லட்சங்கள் அதிகமாக இருக்கலாம், கிராம சபைகளை கட்டலாமே, கிராம சபைகளை கட்டலாமே. இன்றைக்கு கொடுக்கும் மக்கள் ஏராளம் நமக்கு எழும்ப வேண்டும். கொடுக்கும் பொழுதுதான் பிலிப்பி சபைகளைப் போல ஊழியருடைய உள்ளங்கள், விசுவாசிகளுடைய உள்ளங்கள் வட இந்தியாவுக்காக கொடுக்க திறக்கும் பொழுது கர்த்தருடைய ஊழியம் மகிமையாக நடக்கும். ஹல்லேலூயா. கடைசியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசெயர் 4:4 வாசிப்போம். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் தனக்காக கேட்பதெல்லாம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 3வது குறிப்பு, ஜெபிப்பதால் மிஷனரி ஊழியங்களை செய்யலாம். நாம் புறப்பட்டு செல்வதால் மிஷனரி ஊழியங்கள் செய்யலாம், கொடுப்பதால் மிஷனரி ஊழியங்கள் செய்யலாம், கடைசியாக ஜெபிப்பதால். கடைசியாக சொன்னாலும் எல்லாவற்றிலும் மகுடமான காரியம் ஜெபிப்பதால், முழங்காலில் நிற்பதால், கூடி கூடி குழுக்களாய் ஜெபிப்பதால், சபைகளில் சொல்லி சொல்லி ஜெபிப்பதால், தனிப்பட்ட முறையில் தரப்பில் நின்று ஜெபிப்பதால். இந்த ஜெபிப்பதால் மிஷனரி ஊழியங்களை செய்யலாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஜெபமே ஜெயம். ஹல்லேலூயா. ஜெபத்தால் ஜெயம் பெறுகின்றோம். ஜெபம் 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 எழும்பும் பொழுது ஊழியம் மகிமையாக எழும்பும், வாசல்கள் திறக்கப்படும், கொட்டுக்கிறவள் எழும்புவார்கள், ஆமென், புறப்பட்டு செல்லுகிறவள் எழும்புவார்கள். ஜெபம் எழும்ப வேண்டியது அடிப்படை அவசியமாக காணப்படுகின்றது. எனவே அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியாதது அல்ல, ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். என்னுடைய உள்ளத்தின் ஆசை ஒவ்வொரு ஃபுல் காஸ்பல் குடும்பங்களும், ஊழியர்கள், விசுவாசிகள்,
ஒவ்வொரு இல்லங்களும் ஒரு ஜபக்குழுவாய் மாற வேண்டும். ஆமென். இல்லங்கள் தோறும் ஜபக்குழுக்கள். ஆமென். அது நமக்கு அது நிறைவு அது நடைமுறையாக வேண்டும். இல்லங்கள் தோறும் ஜபக்குழுக்கள். ஏன் உங்கள் வீட்டில் ஒரு நாலு பேர் கூடி இருந்து வட இந்தியாவுக்காக வாரத்தில் ஒரு மணி நேரம் ஒதுக்கி ஃபர்ஸ்ட் யுவர் ஃபேமிலி உங்க குடும்பம் ஒரு தீர்மானம் எடுக்கலாமே. எங்களுடைய அனுதின குடும்ப ஜபத்திலே வாரத்திலே ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை சம் டே ஒரு நாள் எங்களுடைய குடும்ப ஜபத்தில் தரிசனம் பத்திரிகையில் இருக்கக்கூடிய அந்த வட இந்திய ஜப குறிப்புகளை எடுத்து நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண போகிறோம். நாலு வாரங்கள் ஒரு மாசத்துக்கு நாலா பிரித்து செய்தா போதும். மூணு பேஜ் இருக்குது, மூணு பக்கம் ஜப குறிப்பு போடுறோம். எல்லா ஜப குறிப்பும் சொல்லி குடும்ப ஜபத்தில் நேரத்தை ரொம்ப நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நாலா பிரிச்சுக்கிட்டா போதும். பிரிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் புதன்கிழமைனா ஃபர்ஸ்ட் புதன்கிழமை அந்த குடும்ப ஜபத்தில் ஒரு பாகத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படி நீங்கள் குடும்பமாய் ஜெபம் பண்ணும்போது அதுவே ஒரு ஜபக்குழு. உங்கள் பிள்ளைகளுக்குள்ள மிஷினரி தரிசனம் தானாய் ஊட்டப்படுகிறது. பெரிய ஊழியத்தை செய்கிறீர்கள். இதெல்லாம் மிஷினரி ஊழியத்துக்கு உங்களுடைய சிறப்பான பங்களிப்பாக இருக்கும். ஆகவே எவ்ரி ஃபேமிலி பிரேயர் ஷால் பி மேட் அஸ் அ மிஷினரி பிரேயர் குரூப். ஒவ்வொரு குடும்ப ஜபங்களும் ஒரு மிஷினரி ஜபக்குழுவாக உருவாக்கப்படலாமே. இதற்கு யாரை கேட்க வேண்டும்? யாருடைய வரவுக்காய் காத்திருக்க வேண்டும்? உங்கள் சொந்த வீடுகள் இல்லங்கள் தோறும் ஜபக்குழுக்கள். ஹல்லேலூயா. இதை செய்வீர்களா? செய்வீர்களா? நல்லா கை வைத்து காட்டுங்க. நல்லா நல்லா சும்மா அறகுறை கை கை வைத்தெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. செய்வீர்களா? ஆமேன் சொல்லுங்க. செய்வீர்களா? ஓ, இதுவே போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சந்தோஷமா இருக்கு உங்க கைகளை பார்க்கும் பொழுது. இதை உடனே செய்யுங்கள். வாரத்துல ஒரு நாளை ஒதுக்கிட்டு அதை தரிசனம் பத்திரிகையில வந்து அதை ஃபோர் நாலு பாகமா அதை பிரிச்சுங்க. அந்த ஒன்பது பத்து பதினொன்று பக்கங்கள்ல வரும் வடக்கே என்கிற செய்தி. நாலு பாகமா பிரிச்சு வரிசையா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு முக்கிய ஜப குறிப்புகளை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப டைமை இழுத்து பிள்ளைகளை தூங்க அடிச்சு அப்புறம் வட இந்திய ஜபம்னாலே பிள்ளைகளை வெறுப்பா மாத்தி விட்டுறாதீங்க. சிலருக்கு அந்த வேலையெல்லாம் உண்டு. அப்படி செய்திடக்கூடாது. இந்த வட இந்திய ஜபம்னாலே பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகம் வரக்கூடிய அளவுல நீங்க அதை நடத்தணும். பிரைஸ் தி லார்ட். ஜபத்தை சும்மா போட்டு உறங்க வச்சிட்டீங்கன்னு வச்சுடுங்க. நீங்க ஜபத்துக்கு செய்யற துரோகம் ஆமா கர்த்தருக்கு செய்யற பெரிய எதிர்கிரியே ஆகாது. ஏன்னா ஜபிக்க வந்தவங்களுடைய உள்ளத்துல வெறுப்ப ஊட்டிடுறீங்க. என்னடா இது ஜபம், இவர் மயக்க பிடிச்சாலே எனக்கு தலை முன்னும் பின்னுமா போகுது. அப்படி சொல்லி நடத்திடக்கூடாது. யாரும் சரிதான், குடும்பத்திலும் சரிதான், சபையிலும் சரிதான். அல்லேலூயா. ஜபம் என்பது ஜீவனுள்ளதாக இருக்க வேண்டும். ஆமென். அது உணர்வுள்ளதாக இருக்க வேண்டும். அப்படி பிளான் பண்ணி சும்மா எல்லாத்தையும் போட்டு வரிசையா ராமன் மாரத்தை பீடுங்கினானேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இல்லாம வாசித்துட்டு நடக்கக்கூடாது. அது புரிஞ்சு என்னன்னு சொல்லி கரெக்டா பண்ணணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. இதற்கு மேல் மற்றவர்களுடைய உள்ளங்களில் மிஷினரி தரிசனத்தை ஊட்ட வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஆகவே சொந்த இல்லங்கள் தோறும் ஜபக்குழுக்கள் நடக்கும் பொழுது இன்னும் சிலரையும் இணைத்து, அது குடும்ப ஜபத்துக்குள்ள இல்லை, இது வேற, இது தனியாக ஜபக்குழுக்களை தொடங்க நீங்கள் கட்டாயம் பிரயாசப்படுங்கள். உங்கள் கல்லூரிகளில் தொடங்கலாம், பள்ளிகளில் தொடங்கலாம், அலுவலகங்களில் தொடங்கலாம், தொழிற்சாலைகளில் தொடங்கலாம், ஆபீஸுகள் தொடங்கலாம், சொந்த தொழில் சேரவர்கள் எல்லாம் கட்டாயம் தொடங்கலாம். செய்யுங்கள். உங்கள் சபைகளில் செய்யுங்கள். எல்லா பாஸ்டர்ஸ் தயவு செய்து அதை ஊக்கப்படுத்துங்கள். மக்களுடைய வீடுகளிலே வட இந்தியாவுக்காய் ஜபம் நடக்கட்டும். இந்த ஜபங்கள் பெருகும் பொழுது இன்னும் ஊழியங்கள் பெருகும். ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தருடைய கிரியைகள் பெருகும். நிச்சயமாய் தேவன் நமக்கு உதவி செய்வார். இப்பொழுது இதுவரைக்கும் உங்களுக்கு கேட்கும் நேரம், இனிமேல் கொஞ்சம் நேரம் நீங்கள் சிந்திக்கும் நேரம். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம்.
ஜப வேளையிலே ஒவ்வொருடைய சிந்தையில் பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக, இடைபடுவீராக, வழிகாட்டுவீராக. நீர் எதை எங்களில் எதிர்பார்க்கிறீரோ அதை எங்களுக்கு சொல்வீராக. செயல்படும் நீரோ தம்பி தங்கச்சி காலம் செயல்படும் நேரம் நீ மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே. எல்லாரும் வாய் திறந்து ஜெபிக்க தொடங்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை நோக்கி எல்லாரும் ஆவிக்குள்ளாகி ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவாராக, நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ஆவில் நிரம்பி ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சபைகளின் நடுவே, நம்முடைய ஊழியர்கள் நடுவிலே, விசுவாசிகள் நடுவிலே தேவன் தம்முடைய கிரியைகளை செய்யும்படியாக, நம்முடைய உள்ளங்களில் தேவன் தம்முடைய கிரியைகளை செய்யும்படியாக, ஆமென், தம்முடைய மிஷனரி ஊழியத்திற்கு பிரயோஜனமாக நம்மை இன்னும் பலப்படுத்தும்படி, நம்மை இன்னும் செயல்படுத்தும்படியாக எல்லாரும் ஆவி நிரம்பி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னுடைய ஜெப வாழ்க்கையை இன்னுமாக பலப்படுத்தும் ஆண்டவரே, இன்னுமாக பலப்படுத்தும் அப்பா. தகப்பனே, உங்க மிஷனரி ஊழியத்துக்கு பிரயோஜனமாக என்னுடைய முழங்கால்களை திடப்படுத்தும் ஆவியானவரே, திடப்படுத்தும் ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும் ஆவியானவரே, என் ஜெப வாழ்க்கை ஆசீர்வதியும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய விருப்பம் வாஞ்சை நம அல்ல, அப்பாவுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். வட இந்தியாவில் இயேசுவை அறியாதவர்கள் அறிய வேண்டும். ஆமென், சீஷர்கள் உருவாக வேண்டும். ஆமென், சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். வல்லமையான ஊழியங்கள் தொடர்ச்சியாய் நடைபெற வேண்டும். மிஷனரிகள் எல்லாம் அற்புத வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கரங்களினால் அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும். ஆத்தும ரட்சிப்பு வல்லமையாக நடக்க வேண்டும். அதற்கு என் ஜபம் தேவை, அதற்கு என் ஜபம் தேவை. என்னை பலப்படுத்தும் என்று கேளுங்க. ஊழியர்கள் எல்லாம் வாய் திறந்து கேளுங்க. ஒரு சிறு பிள்ளையை போல தாழ்த்தி ஜபிக்கும் பொழுதுதான் ஆமென் தேவன் நம்ம நடுவிலே கிரியை செய்ய முடியும். அப்பா, இந்த மிஷனரி ஊழியத்திற்காக நான் நீங்க எதிர்பார்க்கிற அளவு ஜெபிக்கும்படி ஒரு கிருபையை கேட்கிறேன் அப்பா. என்னில் ஜெப ஆவியை ஊற்றும் அப்பா, விண்ணப்பத்தின் ஆவியை என்னில் ஊற்றும் அப்பா, என்னில் ஊற்றும் அப்பா, என்னில் ஊற்றும் அப்பா. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றும் ஐயா, திறப்பில் நிற்கும் கிருபை ஊற்றும் ஐயா. வட இந்திய மிஷனரி தரிசனத்தோடு கூட மிஷனரி ஊழியங்களுக்காய் ஜெபிக்கும் கிருபை ஊற்றும் ஐயா. என்னுடைய ஃபேமிலி பிரேயர்ல ஒரு நாளை ஒதுக்க கிருபை தாரும் அப்பா. நானும் அநேக ஜபக்குழுக்களை உருவாக்க கிருபை தாரும் அப்பா. பல இடங்களில் பலரோடு கூட பேசி அவர்கள் மூலம் ஜபக்குழுக்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்டவர், இந்த விஷயத்தில் ஒரு ஊழியத்தை நான் செய்யும்படி எனக்கு ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே, கிருபையை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். அப்பா, இன்னும் உங்களுக்காய் கொடுக்கிற கிருபை எனக்கு தாங்க அப்பா. என் வருமானத்தின் வாசல்களை திறந்து தாரோ, என்னுடைய கடன் பிரச்சனைகளை மாற்றி தாரோ. எனக்கு இருப்பதில் உமக்கு தர நான் தீர்மானித்து விடுகிறேன். ஆமீர், எனக்கு இருப்பதிலே ஒரு பகுதியை மிஷனரி ஊழியத்திற்கென்று இந்த ஜெப வேளையில் நான் தீர்மானித்து விடுகிறேன். எனக்கு அதை கொடுக்கக்கூடிய கிருபையை தொடர்ந்து தர வேண்டும். அதை செலுத்தக்கூடிய கிருபை எனக்கு தொடர்ந்து தர வேண்டும். ஆண்டவரே, கிரியை செய்யும் ஐயா, கிரியை செய்யும் ஐயா. எங்களிலிருந்து யார் புறப்பட்டு செல்ல வேண்டுமோ அவர்களோடு நீர் இடைபடுவீராக ஆவியானவரே, இடைபடுவீராக ஆவியானவரே. எங்களிலிருந்து எந்த ஊழியர்கள், எந்த விசுவாசிகள், எந்த வாலிபர்கள் ஆமென் மிஷனரி ஊழியத்திற்காக புறப்பட வேண்டும் என்று தேவன் தம்முடைய துருவள சித்த
உள்ளத்தில் வைத்திருக்கின்றீரோ அவர்களுடைய உள்ளத்தில் இப்பொழுது பேசும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய தரிசனங்களை காண்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் அவருடைய இருதயத்தில் துணிக்கும்படி ஜெபிக்கிறோம். உமது அழைப்பு அவர்களுக்கு திட்டமாக கொடுக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமாய் நம் நடுவில் பலமாய் இறங்கட்டும், பலமாய் இறங்கட்டும், பலமாய் இறங்கட்டும். எல்லாரும் ஆவியில் நிறைந்து ஆமென் ஹல்லேலூயா ரிபலபலபா கபலபா ஷாலபதரபா ரிகபலபதரபா திரபலபா ஷாந்தலபா கபௌரி அந்தலா ஓ ரிபலபா ஷாலபலபலபலபலபலபா ரிபதரபா கபலபரபதரபா திரபலபா ஷாலபா கபௌரி அந்தலா ஆமென். ஃபோர் யுவர் ஸ்பிரிட் அபான் அஸ் ஓ அல்லாஹ், ஃபோர் யுவர் ஸ்பிரிட் அபான் அஸ் ஓ அல்லாஹ், சென்ட் அஸ் தி லெட்டர் ரெயின் ஓ அல்லாஹ் ஆமென், சென்ட் அஸ் தி ரிவைவல் ஃபயர் ஓ அல்லாஹ் உலபா கபலபா ஷாலபதரபா திரபலபா ஷாந்தலபா கபௌரியா ஆமென். பரிசுத்த அக்கினி இறங்கட்ட, பரிசுத்த வல்லமை இறங்கட்ட, எங்களுக்குள் உம்முடைய வல்ல கிரியைகளை நடப்பிப்பீராக. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Ora balaba shantala bakabala buriyandala. Hallelujah, hallelujah. Ellaru jabithu kondirukkira velayile moonre kaaryangalai ungalku arpanikkumbadiyai naan solli jabithu mudikka pogurom. Praise the Lord. Inda kootathil yaaragilum anbanavargale, kartar ennodu pesi irukkirar. Naan missionary uliyathirkaga mulu neramai uliyam seiyumbadi enai arpanikkiren endru solugira yaaragilum undendral தைரியமாக எழும்பி நின்று நின்று கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஹாலேலூயா. என்னோடு கர்த்தர் பேசியிருக்கிறார், நான் மிஷினரி ஊழியத்துக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். யார் உண்டென்றாலும் கூட்டத்தை பார்க்க வேண்டாம், மனிதர்களை பார்க்க வேண்டாம். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் அதை குறித்து பேசியிருக்கிறாரா? அர்ப்பணித்திருக்கிறேன்னு சொன்னால் உடனே தைரியமாக இந்த கூட்டத்தின் நடுவில் எழும்பி நில்லுங்கள். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை பெற்ற நீங்கள் இந்த சிறு கூட்டத்தின் நடுவிலே அந்த அழைப்பை அறிக்கை பண்ண வைக்கப்படவே வேண்டாம், வைக்கப்படவே கூடாது. ஹல்லேலூயா. யார் இருந்தாலும் தைரியத்தோடு எழும்பி நிற்கலாம், உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். யாருடைய உள்ளத்தில் ஆகிலும் அந்த அழைப்பின் சத்தம் துணித்து கொண்டிருக்கிறதென்றால் நீங்கள் காலதாமதம் செய்யவே வேண்டாம். அப்பா சமூகத்தில் தைரியமாய் நீங்கள் மனம் திறந்து அர்ப்பணிப்பீர்கள் என்றால் அதுக்கு பிறகு ஆண்டவர் கரம் பிடித்து உங்களை நடத்துவார். அது எப்படியாகும், இது எப்படியாகும் என்று சிந்திப்பது தேவையில்லாத விஷயம். கர்த்தர் அழைத்தார் என்றால் அவர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை அழைத்தது உண்மை என்றால் அவர் உங்களை வெற்றியாக நடத்துவார். இந்த வேளையிலே இரண்டாவது ஒரு கேள்வியை நான் உங்கள் முன்னால் கேட்க விரும்புகிறேன். நான் இன்று முதல் எனக்கு கர்த்தர் தருகிற காசு பணங்களிலே ஒரு பகுதியை, ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவருடைய மிஷினரி ஊழியத்திற்காய் கொடுக்கும்படி தீர்மானிக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் கரம் உயர்த்தினால் உங்களுக்கு அந்த கொடுக்கும் கிருபையை, திராணியை பெருக பண்ணும்படி உங்களுக்காய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க விரும்புகிறோம். யாராகிலும் இந்த கூட்டத்தில் உண்டா, தைரியமாய் கரத்தை உயர்த்துங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். ஹல்லேலூயா. இன்னும் யார் உண்டானாலும் கரங்களை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. இவர்களுக்காய் மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, கரம் உயர்த்தி இந்த ஊழியங்களுக்காய் கொடுக்க நான் தீர்மானிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு தமது பிள்ளைகளை ஆசீர்வதியமப்பா, ஆசீர்வதியமப்பா. இன்று முதல் அவர்கள் மனதிலே தீர்மானித்திருக்கிறதை தொடர்ந்து கொடுக்கும்படியான அந்த திராணியை அவர்களுக்கு கொடுப்பீராக, வருமானத்தை ஆசீர்வதித்து வளர்த்தி கொடுப்பீராக, எல்லா நன்மைகளை கொடுப்பீராக. உமது ஊழிய விஷயமாய் அவர்கள் கொடுக்க தீர்மானித்திருக்கும் பொழுது நீர் அவர்களுக்கு அதற்குரிய சகல கிருபைகளை ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் அவர்கள் ஆண்டவர் நினைத்ததை செய்யாமல் போக கூடாது கர்த்தாவே. அதற்குரிய கிருபையை ஊற்றும். இன்னும் இன்னும் அவர்கள் இதில் பெருகும்படியாய் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உமது நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேளையிலே நான் ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன். அநேக ஜெபம் நமக்கு தேவையாயிருக்கிறது, ஜெப குழுக்கள் தேவையாயிருக்கிறது. குடும்பங்களுக்காக குடும்பங்கள் குடும்ப ஜெபத்தில் ஒரு நாளை மிஷினரி ஜெபமாய் மாற்றுவதை குறித்து சொன்னேன். இப்பொழுது நான் கேட்பது அதுவல்ல, நீங்களாக வேறு சிலரை சேர்த்து ஒரு ஜெபக்குழுவை உண்டாக்க எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு வாய்ப்பு எனக்கு இருப்பதாய் தெரிகிறது. நான் இந்த மிஷினரி முகாம் முடிந்து அதை முயற்சிக்க போகிறேன், எனக்காக ஜெபியுங்கள். அப்படி சொல்லுகிறவர்கள் தயவாய் கரங்களை உயர்த்த முடியுமா? உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். ஆம், நான் ஒரு மிஷினரி குழுவை எப்படியாயிலும் ஏற்படுத்த விரும்புகிறேன், எனக்காக ஜெபியுங்கள். நல்லா கை வைத்துங்க. ஏற்கனவே மிஷினரி ஜெபக்குழுக்கள் நடத்துகிறவங்க கூட இன்னும் நீங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்கறது என்ன, இதை ஒரு முயற்சியாக ஒரு ஊழியமாக செய்யுங்க, ஊழியமாக செய்யுங்க. சிலர்கிட்ட இதை பற்றி பேசுங்கள்.
அவர்களுடைய இடத்துல நீங்க தான் எல்லாம் போய் நடத்தணும்னா முடியாது, அப்படி நான் எதிர்பார்க்கல. அவங்கள சேர்த்து அவங்கள செய்ய வைங்க, நம்முடைய மிஷினரி போர்டோடு அவங்கள கான்டாக்ட் பண்ணி விடுங்க, அப்பொழுது அந்த ஜப குறிப்புகளை கொடுப்பார்கள். ஆமென். நாம் போக வேண்டிய இடத்தில் நம்முடைய மிஷினரிகள் போயிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஏராளம் ஜபக்குழுக்களை உருவாக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை என்பதை உணருங்கள். ஹாலேலூயா. இப்பொழுது எழுந்து நிற்கிறவர்களுக்காக எல்லாரும் ஜபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கணும். பிரைஸ் த லார்ட். அன்புள்ள பிதாவே, எழுந்து நின்று அநேக ஜபக்குழுக்களை உருவாக்க முயற்சிப்பேன், பிரயாசம் எடுப்பேன் என்று நிற்கிற உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்குள் நீர் வைத்த இந்த மிஷினரி தரிசனம் ஒரு அக்னியாக பற்றி பிடிக்க வேண்டும். இவர்கள் உம்முடைய ஒரு மிஷினரி ஊழியத்திற்கான ஒரு பின்தொடர் ஊழியர்களாக இவர்கள் எழுந்து செயல்படுவதற்காக தேவன் விசேஷித்த கிருபைகளும் வாஞ்சைகளும் இவர்களுக்கு கொடுப்பீராக. இவர்கள் மூலம் அநேக ஜபக்குழுக்கள் எழுப்ப படட்டும். அந்த ஜபக்குழுக்கள் எழும்புகிற வல்லமையான ஜபங்கள் வட இந்தியாவில் திரள் திரளான ஆத்துமாக்களை ரட்சிக்கவும் சபைகளை கட்டவும் பேருதவியாய் அமைய வேண்டும் என்று ஜபிக்கின்றோம். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று முதல் ஒரு விசேஷித்த ஜபக்கிருபை ஊற்றும். இதை குறித்து மற்றவர்களோடு பேசுகிற வாய்ப்புகளை கொடும். ஆண்டவரே, ஜபக்குழுக்களை உருவாக்குகிற பணியிலே இவர்களை ஈடுபடுத்தி பயன்படுத்த வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் அப்பா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வேளையில் இவர்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுதே என் குடும்ப ஜபத்தில் ஒரு நாளை நான் இதற்காய் மாற்றப் போகிறேன் என்று ஏற்கனவே கை உயர்த்தினவர்கள் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காகவும் நான் ஜபிக்கும்படியாய் விரும்புகிறேன். ஹாலேலூயா. என்னுடைய குடும்ப ஜபத்திலே வாரத்திலே ஒரு கிழமையை நான் இதற்காக பிரித்து வைத்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். அப்படி சொன்னவர்கள் எல்லாம் எழும்பி நில்லுங்கள். ஹாலேலூயா, ஆமேன். அன்புள்ள பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜபிக்கிறோம். எழுந்து நிற்கிறவர்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். என்னுடைய குடும்ப ஜபத்திலே ஒரு நாளை இதற்காக பிரித்து வைத்து வட இந்திய ஜபத்தின் குறிப்புகளை அன்றைக்கு நான் ஜோம் பண்ணுவோம், நாங்கள் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம் சொல்லி எழும்பி நிற்கிறவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை மேன்மையாய் ஆசீர்வதியும். அவர்கள் மேல் உமது கரத்தை வைப்பீராக. உமது வல்லமையான கரம் அவர்கள் மேல் இறங்குவதாக. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். குடும்ப ஜபங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுக்குள் கொடுத்த இந்த பாரத்துக்காக, தரிசனத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். அவருடைய வாழ்க்கையிலே அந்த ஜப ஜீவியமானது கட்டி எழுப்பப்படவும் எல்லா ஆசீர்வாதங்கள் உண்டாகும் உதவி செய்யும். இந்த தீர்மானத்தை என்றும் செய்ய கிருபை செய்தருளும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவரும் எழுந்து நிற்கலாமா? அனைவரும் எழுந்து நிற்கலாமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, க்ளோரி ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். எல்லாரும் எழுந்து நின்று நெஞ்சிலே வலது கையை வைத்துக்கொண்டு எனக்குள்ளே உமது மிஷினரி ஊழியத்தை குறித்த ஒரு பாரத்தை தாரும், ஒரு தரிசனத்தை தாரும். அத்தனை பேரும் கேட்டு ஜபிக்க போகிறீர்கள். எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, உமது மிஷினரி ஊழியத்தை குறித்த ஒரு தரிசனத்தை, ஒரு பாரத்தை எனக்கு தாரும். இன்றைக்கு அநேகர் அந்த தரிசனம் இல்லை. சொந்த காரியங்கள் தான் அவர்களுடைய தரிசனம், சொந்த ஊழியங்கள் தான் அவருடைய தரிசனம். கர்த்தருடைய ஊழியத்தை குறித்து, கர்த்தருடைய மிஷினரி ஊழியங்களை குறித்து பலருடைய உள்ளங்களில் பாரம் இல்லை. பலர் ஜபம் பண்ணுகிறதில் குறைவுபட்டிருக்கிறீர்கள், கொடுக்கிறதில் குறைவுபட்டிருக்கிறீர்கள், மற்றவர்களை இந்த விஷயத்தில் உற்சாகப்படுத்துறதில் குறைவுபட்டிருக்கிறீர்கள். இந்த வேளையில் உண்மையாய் உங்களை தாழ்த்தி கேளுங்க. ஆண்டவரே, இந்த மிஷினரி ஊழியத்தில் நான் என்னுடைய பங்களிப்பு எல்லா வகையிலும் பெருக எனக்கு அந்த பாரத்தை தாருமப்பா, அந்த தரிசனத்தை எனக்கு தாருமப்பா. எத்தனை பேர் கேட்கிறீர்கள்? எல்லாரும் கேட்கிறீர்களா? ஆமேன். ஹலெலூயா, 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 க்ளோரி லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மெய்யாகவே அந்த பாரத்தை தாருமப்பா, மெய்யாகவே அந்த கிருபையை கட்டளையிடும் ஆண்டவரே. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, எழுந்து நிற்கிற இந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற அனைவருக்காக ஸ்தோத்திரம். எல்லா தேவ ஊழியர்களுக்குள், விசுவாச மக்களுக்குள், வாலிபர்களுக்குள், பிள்ளைகளுக்குள் மிஷினரி தரிசனம் ஊட்டப்படும்படி ஜெபிக்கிறோம். மிஷினரி பாரம் வைக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆமேன். உங்க ஊழியம் எவ்வளவு மகிமையானது ஆண்டவரே. ஏன் அதை செய்ய வேண்டும் என்றும் எப்படி செய்ய வேண்டும் என்றும் தியானித்தோம் ஐயா. அதில் எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் சிந்தித்து செயல்படத்தக்கதாகவும் அதில் பெருகி வளரத்தக்கதாகவும் எப்படியாயிலும் இயேசுவுக்காக இந்த நாட்களில் நாங்கள் பயன்பட வேண்டும்.
ஒரே ஒரு வாழ்க்கை தான் எங்களுக்கு இருக்கிறது, அதிலும் பாதி சென்று போயிற்று. இனி உள்ள எஞ்சிய நாட்களை இயேசுக்காக நாங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்குள்ளும் ஒரு பாரத்தை தாங்கப்பா. எங்களுடைய ஸ்தாபன ஊழியங்களை ஆசீர்வதிங்க, மிஷினரி ஊழியத்தை வல்லமையாக ஆசீர்வதிங்க, மிஷினரிகளை வல்லமையாய் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். தேவ கிருபை பெருகட்டும், ஆசீர்வதியும், உமது நல்ல கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.